ஓடி வர. என் அப்பா யாருமா சொல்லுமா? யாருமா என் அப்பா? ஏண்டா எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அப்பா யாருன்னு மட்டும் கேட்க கூடாதுன்னு? ஏண்டா சீரன் இப்படி படுத்துற? அம்மா அந்த குமரனும் சரவணனும் ஸ்கூல்ல அப்பா பேர் தெரியாதவன்னு சொல்லி என்ன கிண்டல் பண்றாங்கம்மா? சொல்லுமா என் அப்பா யாருமா? அவர் ஒரு உத்தமருடா, அதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காத. வீட்டுக்கு போட முடியாது, நீ சொன்னா போவ. வீட்டுக்கு போட, இல்ல நீ சொன்னா. நாலு பேருக்கு மத்தியில ஏன் ஆனந்த வாங்காத? வீட்டுக்கு போட, போட. அடி பலமா இருக்கு, விலா எலும்பு உடைஞ்சு இதயத்தையே பாதிச்சிருக்கு, உடனடியே ஆபரேட் பண்ணியாகணும். டாக்டர் டாக்டர், எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்திடுங்க டாக்டர். இந்த மருந்து எங்ககிட்ட இல்ல, உங்க அம்மா காப்பாத்தணும்னா உடனே இந்த மருந்து வேணும். நாங்க இருக்கோம், டோன்ட் வரி, உடனே இந்த மருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. சீக்கிரம் வந்துருப்பா. அம்மா இனிமே அப்பா யாருன்னு சத்தியமா கேட்க மாட்டேம்மா. என்னம்மா பணத்துக்கு என்னடா பண்ணுவேன் தெரியலம்மா. இங்க வாப்பா, இது நம்ம குடும்ப சொத்து, இத கொண்டு போய் அடகு வச்சு மருந்து வாங்கிட்டு வா. அது எடுப்போம். இது திருநது இல்லையே? இல்ல இது எங்க அம்மா. அது சரி, ஒரு 500 ரூபாய் தருது, வாங்கிட்டு போ. என்னப்பா அது, இவ்வளவு மருந்து கேக்குற, பணத்தை கேட்டா பிக்பாக்கெட் அடிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க? எங்க அம்மா சாகுற மாதிரி இருக்காங்க ஐயா, காப்பாத்துங்க ஐயா. பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு மருந்து எடுத்துறப்போ. எங்க அம்மா போப்பா, காலங்காத்துல போப்பா. ஐயா என்ன தம்பி? எங்க அம்மா ஆஸ்பத்திரியில சீரியஸா இருக்காங்க ஐயா, மருந்து வாங்கணும், ஒரு 500 ரூபாய் கொடுங்க ஐயா. இத பாருப்பா, இது மாதிரியே எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, ஆத்தா கிட்ட நல்லபடியா குணமாவணும் வேண்டிட்டேன், குணமாயிட்டாங்க, இப்ப காணிக்கை செலுத்திக்கிட்டு இருக்கேன். நீயும் வேண்டிக்கப்பா, ஆத்தா காப்பாத்துவா. டேய் 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 நில்லு, புரிய சொல்லுங்க, புரிய. டேய் நில்லு. இந்தாப்பா ஜாக்கிரதை எடுத்துட்டு போ. சரியான நேரத்துக்கு மருந்து கொண்டு வந்துருந்தா அவங்க அம்மா பொழைச்சிருப்பாங்க, இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சுப்பா. அவங்க பிடிக்கும் சார், இந்த வயசுல திருடா.
வேலைக்கு ஊற விட்டு வேலை கிட்ட வேணும் என்று பட்டணத்தில் நித்தம் நித்தம் சேர்ந்தோடு கூட்டம், மானம் விட்டு ரோஷம் விட்டு மறுதி கெட்ட பேரிடத்தில் கையை கட்டி காத்து நின்றும் ஏதுமில்லை மாற்றம். படிச்ச பேருக்கும் படிக்காத பேருக்கும் வேலை இல்ல, வேலை இல்ல, வேலை இல்ல. எப்படியும் நமக்கு ஒரு மாற்றம் வரும் என எதிர்பார்ப்பவருக்கு மூளை இல்ல, மூளை இல்ல. அடிச்சு முடிச்சு இடத்த பிடிக்க முன்னேற மச்சி மச்சி இருட்டு முடிஞ்சு விடிஞ்சு வெகு நேரம் ஆச்சு மச்சி. அடிச்சு முடிஞ்சு இடத்த குடிக்க முன்னேறு மச்சி மச்சி விரட்டு இருட்டு முடிஞ்சு விடிஞ்சு வெகு நேரம் ஆச்சு மச்சி. அடிச்சு குடிச்சு இடத்த குடிக்க முன்னேற மச்சி மச்சி வெறுப்பு இருட்டு முடிஞ்சு விடிஞ்சு வெகு நேரம் ஆச்சு மச்சி. பாலிவம் வந்தாச்சு வாங்கலாம் அண்டாச்சு நம்ம ரோட்டு. அடிச்சு குடிச்சு இடத்த குடிக்க முன்னேற மச்சி மச்சி வெறுப்பு இருட்டு முடிஞ்சு விடிஞ்சு வெகு நேரம் ஆச்சு மச்சி. அடிச்சு முடிச்சு இடத்த புடிக்க முன்னேற மச்சி மச்சி வரட்டு இருட்டு முடிஞ்சு விடிஞ்சு வெகு நேரம் ஆச்சு மச்சி. கை கட்டி வீடா பல நாள் போச்சு கை கட்டி வீடா பல நாள் போச்சு கை நீட்டி பாரு ஜெயமாங்காச்சு வீட்டுக்கு வீடு நீயும் எட்டி பாருடா கட்டாயம் அங்கே உண்டு கட்டலாயிடா படிக்காதவனோ ஏழு புத்தரா படிச்சவன் எல்லாம் நீய ஒத்துரா அடிச்சு புடிச்சு இடத்த புடிச்ச முன்னேற மச்சி மச்சி விரட்டு இருட்டு முடிஞ்சு விடுஞ்சு வெகு நேரம் ஆச்சு மச்சி. அடிச்சு புடிச்சு இடத்த புடிச்ச முன்னேற மச்சி மச்சி விரட்டு இருட்டு முடிஞ்சு விடுஞ்சு வெகு நேரம் ஆச்சு மச்சி. வாலிபம் வந்தாச்சு வாங்கலாம் அண்டாச்சு மாறாது நம்ம ரோட்டு. அடிச்சு புடிச்சு இடத்த புடிச்ச முன்னேற மச்சி மச்சி முடிஞ்சு விடிஞ்சு வெகு நேரம் ஆச்சு மச்சி. அடிச்சு முடிச்சு இடத்த புடிக்க முன்னேற மச்சி மச்சி வெறுப்பு இருந்து முடிஞ்சு விடிஞ்சு வெகு நேரம் ஆச்சு மச்சி. வாங்க சீனு தம்பி. நல்லா இருக்கீங்களா? வாப்பா சீனு சௌக்கியமா? நீ வந்தாதான்ப்பா ஜெயில் கூட வீடா மாறிடுது. இந்த கையெழுத்து போடு. அதே அழுக்கு ரெஜிஸ்டர் எழுதாத பேனா. இந்தாப்பா சீனுவ தேர்ட் டிவிஷன் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போ.
உங்க பையன் சைக்கிள் செயின் ஒண்ணு பெருசா வச்சுக்கிட்டு தெருத்துற சுத்திட்டு இருந்தால இப்ப அத மூணு வீல்ல மாட்டி மிதி மிதி மேய்ச்சிட்டு இருக்கான். ரிக்ஷா நீங்க சொன்ன மாதிரி வாங்கி கொடுத்துட்டேன். ஜார்ஜ் பையனை ஸ்கூல்ல சேர்த்தாச்சு, வீட்டு வாடகை கட்டியாச்சு, ஒரு மாசத்துக்கு தேவையான பணத்தை செலவுக்கு கொடுத்தாச்சு. சலீம் உங்க பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஜாம் ஜாம் நடத்தியாச்சு, அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகி போன உடனே கல்யாணம் தான், நிக்கா நிக்கவே நிக்காது. ஜீசஸ், இந்த ஆர்வ கோளாறு ஆல்பர்ட்டை நீ தான் காப்பாத்தணும். யாரு என்ன கொண்டு போனாலும் ஏன்னு கேட்க கூடாது, யாரு எங்க போனாலும் ஏன்னு கேட்க கூடாது. என் ஆர்வத்தை கட்டுப்படுத்த உன்னை வேண்டிக்கிறேன் ஜீசஸ், உன்னை வேண்டிக்கிறேன். அடையாறு போன வர முடியுமா? தாராளமா போலாம் வாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயமா? ரொம்ப முக்கியமான விஷயம், சீக்கிரம் போகணும்ப்பா. ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியலையே. அப்படி என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்? அதெல்லாம் உண்டு சொல்லிட்டு இருக்க முடியுமா? சீக்கிரமா போன வரியா இல்லையா? வர முடியாது. யோ அல்ல, என்ன பையா, நீ வாப்பா. சவாரி கூப்பிட்ட சரித்திரமே கேட்கலாம். ஐயோ, ரொம்ப முக்கியமான விஷயம் போனானே. அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்னு தெரியலையே. இந்த நேரத்துல என்ன குழப்பிட்டியே ஜீச. நான் ஜெயிலுக்கு வரும்போது என் பொண்டாட்டி செத்து போயிட்டா தம்பி, கண்ணு தெரியாத என் ரெண்டு பிள்ளைங்களும் தெருவில் அனாதையா நிக்குது தம்பி. நீங்க தான் தம்பி என் பிள்ளைங்களை காப்பாத்தணும். முதல்ல கண்ணு தொட, கண்ணு தொட. இந்த பாருங்க, எல்லாம் கேட்டுங்க. உள்ள வந்தனா நீங்க, வெளியே இருந்தா எனக்கு சுத்தி இருக்கிறவங்க. நீங்க இல்லைனா எனக்கு சொந்தம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை ஒரு வெள்ளை பேப்பர்ல நீட்டா எழுதி கொடுங்க, அதை நான் நீட்டா முடிச்சு வைக்கிறேன். ஓகே? விடுதலப்பா, சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்திக்க. ஓ தேங்க் யூ, தேங்க் யூ. அண்ணா லிஸ்ட் எழுதியாச்சா? இதுதான் பிரச்சனையா? ஆமா, இன்னும் கொஞ்சம் இருக்கோ. ஓவர் டைம் தான். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் பாய விரிச்சு போனாண்டி தூங்கி. நந்தவனத்தில் ஏய் அச்சு, ஏண்டா இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் நீ தூங்கலையா? நானும் தூங்கல, எங்க பாட்டியும் தூங்கல. அம்மா தெரியாம நான் இங்க ஓடி வந்துட்டேன். அம்மா அம்மா, நீ சாப்பிட்டியா? இந்த உலகத்திலே என்ன சாப்பிட்டியான்னு கேட்ட ஒரே ஆள் நீ தாண்டா கண்ணா. நீ சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? பிரியாணி வாசனை பாரு, தூக்குதா ஸ்பெஷலா செஞ்சது. ஒரு புடி புடி இன்னைக்கு நல்லா இருக்கா? எலும்பு கடிக்கிறியா? கடிக்கிறியா? கடி, நல்ல கடி, கடிதா முருங்க மாதிரி கடி. உனக்கு நான் எதுல குறை வச்ச? திருட்டு காசுல சாப்பிடுறத விட பிச்சை எடுக்கலாம். வாடா, வா, போடா, உள்ள போ. இனிமே போவியா? இனிமே அங்க போவியா? சம்பாதிச்ச காசுல வாங்கின சோத்த திங்கிறத விட பச்சை தண்ணில உப்பு போட்டு குடிச்சாலும் போதும்னு நினைக்கிறவனா? கோழி கூவிருச்சா?
என் மேல இருக்கிற பிரியத்துல உன் மருமகளுக்கு தெரியாம தினம் தினம் எனக்கு டீ குடுக்கறிய. இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க கிட்ட இன்னும் என்னென்ன நான் வாங்கிக்கிட்டீங்கமோ. ராத்திரி அவ பேசினதெல்லாம் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். இத பாரு பாலமா, என்னை பொறுத்த வரைக்கும் கெட்டவங்க வாழ்த்துறதும் மோசமா நினைப்பேன், நல்லவங்க திட்டுறத பாசமா நினைப்பேன். படபடன்னு பேசுறாள் ஒளிஞ்சு. அவ மனசு பூ மாதிரிப்பா, எதையும் மனசுல வச்சுக்காத. பாட்டி, ஏன் அம்மா எப்ப பார்த்தாலும் சீனுவ திட்டிக்கிட்டே இருக்கு? அது நீ வயித்துல இருக்கும் போதே உங்க அப்பன் செத்து போயிட்டான். நம்மளும் ஆம்பளை துணை இல்லாம இருக்கோம். எதிர்த்த வீட்டுல ஒரு வயசு பையன் குடியிருக்கான். அவங்கிட்ட சகஜமா பேச்சு வச்சுக்கிட்டா ஊர் உலகம் ஏதாவது தப்பா நினைக்கும்பா. அதனாலதான் சீனு கிட்ட உங்க அம்மா சிடு சிடுன்னு இருக்கா. உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், சீனு ரொம்ப நல்லவன்ப்பா. சீனு, ஹேப்பி பர்த்டே டு யூ. சீனு, ஹேப்பி பர்த்டே டு யூ. நாம நகமும் சதையுமா பிசு பிசுன்னு பழகிட்டு இருக்கோம். எங்களுக்கே தெரியாம நீ பிறந்திருக்கற, அத அவன் சொல்லி கேட்க வேண்டியதா இருக்குது. ஹேப்பி பர்த்டே டு யூ சீனு. சீனு, ஹேப்பி பர்த்டே டு யூ. சீனு, எலுமிச்சம்பழ ஹேப்பி பர்த்டே டு யூ. என்னடா பாக்குறீங்க? நான் ஹாப்பி பர்த்டே சொன்னா அதனோட ரகசியம் சீனுக்கு தெரியும், அப்புறம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இல்ல சீனு, அங்க தொங்குற பேண்ட் எடுத்துட்டு வா. ஆமா, இந்த மாசம் இன்னும் ரெண்டு தடவை பிறந்த நாள். மூணு நாலு மேட்டர்ல மாட்டினா அதான் சீனு. ஏன்பா இருக்கிற பேண்ட குடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நீ என்ன பண்ணுவ? அதான் உங்ககிட்ட இருக்க. அப்புறம் எனக்கு? அவங்கிட்ட இருக்க வாங்கிக்க. அது யாருமே. தேங்க்யூ. இதோ பாரு ஆல்பர்ட்ன, உன்னோட எல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோ. மேக்ஸிமம் குறைச்சுக்க ட்ரை பண்றேன். இல்லனா அடுத்த மாசம் ஹாப்பி பர்த்டே நான் வருவேன். வருஷத்துக்கு 41 பிறந்த நாள். சீனா, இந்த தொடப்பு குச்சியை மந்திரிச்சு விட்டாம இருக்கானுங்களே, இந்த ரெண்டு பேருக்கிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கா. இல்ல தொழில உன் பேரை கெடுத்துருவானுங்க, அப்புறம் நானும் ஹாப்பி பர்த்டேக்கு வர முடியாம போயிடும். சீரியஸ் மேட்டர், ஃபீல் இட். இவன் ஓன்டே வந்து பணம் வாங்கிட்டு போயிட்டான்னா எவ்வளவு பெரிய திருடனா இருப்பான். காலையில தொழிலுக்கு கிளம்பும் போதே இப்படி ஒரு மூஞ்சியில முடிச்சா தொழில் நடந்த மாதிரிதான். நல்ல போனி ஆகிற மாதிரி ஒரு மூஞ்சி சொல்லுப்பா, பாத்துட்டு போறோம். இத பாரு. தீக்குச்சி. ஏண்டா இத போய் மூஞ்சிங்கிறான்? அது முடிடா. அப்ப மூஞ்சி ஒரு ஃபைல் க்ளோஸ். என்னடா தூங்குற? தூங்குற பாசினு. நீ சொன்னையே அந்த லட்சுமிகரமான முகம், அந்த முகத்துல முழிக்கிற வைக்கிறான். முழிக்கிறதே இல்ல, முடி வண்டப்பா. முழிச்சாதான்டா லட்சுமிகரம் தெரியும். கொரட்ட வேற. சீனு, அங்க பாரு, அந்த பொண்ணு தலையில பூ வச்சிட்டு போறத பார்த்தா லட்சுமிகரமான முகம். முடிக்கு அந்த பக்கம் தான் இருக்கும் போல் இருக்கு. எந்த பக்கம்? அந்த பக்கம், அந்த பக்கம், முன் பக்கம். வா பாக்கலாம். ஹலோ லட்சுமிகரம். லட்சுமிகரம், லட்சுமிகரம், A-M-I-S-S, miss. Give me a K-I-S-S kiss. A-M-I-S-S, miss. Give me a K-I-S-S kiss. I will hit your handy, hold you a sweet H-A-N-D-Y hand. And then you know we love you all the T-I-M-E time. You are the B-S-T best of all the R-E-S-T best. And then you know we love you all the T-I-M-E time. அது நந்த வனம், நந்த வனம், நந்த வனம்,
இது எங்க சொந்தவனம் 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 நடக்குது நந்தவனம் 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 இது எங்க சொந்தவனம் 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 அடிக்கடி சைட்டு அழகு நம்ம ரைட்டு அடிக்கடி சைட்டு அழகு நம்ம ரைட்டு எனக்கும் ஃபாதருக்கும் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் ப்ளீஸ் போங்கள் உங்க பர்ஸ் ஒண்ணு இல்ல எடுத்துட்டேன் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் கர்த்தர் சொல்லியிருக்காரு நீ கேட்டா நான் தரமாட்டேன் ஐயோ நான் கேட்டா நீங்க நிச்சயமா கொடுப்பீங்க ஃபாதர் இப்ப என்ன ஆயிப்போச்சுடா ரெண்டு குழந்தைங்களுக்கு அவசரமா மருத்துவ செலவுக்கு பணம் தேவைப்பட்டது 19 பரிசு அடிச்சா அப்பவும் பணம் பத்தல பாய் பசங்க அவன் காஞ்சி போய் கிடக்குறான் உங்களை மார்க்கெட்ல பார்த்து உங்களை கேட்கலாம்னு இருந்தேன் கேட்டிருக்கலாமே அதுக்குள்ள இந்த 19 பரிசுக்காரன் என்ன தொடர்த்திட்டு வந்துட்டான் கேட்கறதுக்கு டைம் இல்ல கப்புன்னு கை விட்டு கபால் உங்க பரிசு அடிச்சிட்டேன் சூழ்நிலை தான் காரணம் ஃபாதர் அந்த சூழ்நிலையை மீறி ஒருத்தர் நல்லவனா வாழணும் அதுதான்ப்பா வாழ்க்கை சீனு தயவு செஞ்சு உன் ரூட்டை நீ மாத்திக்கணும்ப்பா ரூட் ஃபாதர் தேங்க்யூ வெரி மச்
நல்ல வேலை ஞாபகம் விட்டீங்க. 12B நல்ல ரூட். நிறைய பிரச்சனை இருக்கு. உங்களை அடுத்த சனிக்கிழமை வந்து பாக்குறேன். ஓகே ஜெனு, பை ஃபாதர். நெல்லுப்பா. சின்ன பையன் விளையாட்டு தரமா கூப்பிட்டா பெரியவங்களுக்கு எங்க போச்சு அறிவு? என்னம்மா நீ, பாவம் அந்த பையன் மழையில நனைந்தான கூட்டிட்டு வந்துட்டான். அதனால இப்ப என்னம்மா கெட்டு போச்சு? மழையில நனைஞ்சு காய்ச்சல் வந்தா மருந்து குடிச்சா சரியா போயிடும். ஆனா நம்ம வீட்டு மாறும் போச்சுடா, விஷ குடிச்சா கூட சரியா போகாது. அத்த கால் வைத்து கஞ்சி குடிச்சாலும் கௌரவத்தோட குடிக்கணும்னு நினைக்கிறவதா? என்ன மச்சி கலர்களே காணும், பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போலாமா? வர்றா, பையனை கூட்டிட்டு பதிவிரத வராடா. ஓ, வெள்ள போறா, பாவண்டா. கூப்பிட்டா மாட்டேன் நான் சொல்ல போகுது. விடுற ஏமா, இருமா, ரொம்ப அழகா இருக்க. நீ மட்டும் சரின்னு சொல்லு, உன்னை கடைசி வரைக்கும் கண்கலங்காம காப்பாத்த. என்னடா நான் சொல்றது? ரொம்ப கரெக்ட். பதில் சொல்லாம போனா எப்படி? என்னடா தீ குச்சி, வழக்கத்தோட உன் மூஞ்சி அசிங்கமா இருக்கு. இல்லடா இல்ல. என்னடா இது கத்தி எடுத்துட்ட? கத்தி பேசாத. என்னடா இது கத்தி எடுத்துட்ட? புத்திய வச்சு புழைக்க முடியாது தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் கத்திய கையில எடுத்துட்டேன். என்ன பண்ண போற? அங்க வா. எங்க? என்ன தெரியுது? பைனான்ஸ் கம்பெனி. அங்க பணம் போறதுக்கு எவனாச்சும் ஒருத்தன் பொட்டியோட வரத்தான் போறான், என்கிட்ட மாட்டத்தான் போறான். சீனு ஜெயில இருந்து வர்றதுக்குள்ள இந்த தீக்குச்சி பத்திக்கத்தான் போகுது, பரபரப்பா எரியத்தான் போகுது. அதை வச்சு என்னோட வாழ்க்கை ஒளிமயமா ஆகத்தான் தான் போகுது. அங்க வா. அவசரப்பட்டு கொலை விழுதுரா, கொலை நடக்குது. வேணாண்டே வேணாண்டே. Open the door! Amma! Amma!
அறிவால கூட இந்த காலத்துல பத்திரமா எடுத்துட்டு போக முடியலையே. எந்த பொண்ணு கோசம் நீ சண்டை போட்டியோ, அந்த பொண்ணு சம்பந்தப்பட்டவங்களே உன் மேல தப்பு இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கப்பா. நிஜமா? ஆமா, அந்த ரவுடி தான் தப்பு பண்ணான்னு ப்ரூவ் ஆயிருச்சு. உன்னை ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. இது கொஞ்சம் பிடிக்கும். எல்லாரும் லிஸ்ட் எடுக்கோ. ஒருத்த பிரச்சனை மாத்தி எழுதிக்காதீங்க, நான் சொல்றேன். ஏன் இந்த ஆள் எப்பவும் சோகமாவே இருக்காது? பெரியவரே, ஹலோ, ஓல்ட் மேன் சீனு. நானும் வந்த நிலை இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஏதோ ஒரு மாதிரி குழப்பமாவே உட்கார்ந்துருக்கீங்க. ஏதோ பிரச்சனையா? சொல்லுங்க, நான் எனக்கு ரிலீஸ் ஆகி போறேன். எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் வெளியே போய் சரி பண்ணிடுறேன். தம்பி, மனித அபிமானத்தோட இங்க இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் உதவி பண்ற உன்னோட நல்ல மனச நான் பாராட்டுறேன். ஆனா எனக்கு உதவி செய்யறது அவ்வளவு சுலபம் இல்லப்பா. உன்னால அது முடியாது. என்னால முடியாது, நீங்களே முடிவு பண்ணிக்க போல இருக்கு. நான் வழிய வந்து உங்க பிரச்சனை என்னன்னு நானே கேட்ட பாருங்க, என்ன சொல்லணும். உங்க பிரச்சனை என்கிட்ட நீங்க சொல்றதுனால நீங்க செஞ்ச தப்பு எனக்கு தெரிஞ்சு போயிடும் நினைச்சீங்கன்னா என்கிட்ட சொல்ல வேண்டாம். வேலை மிச்சம். கோ. ஹேய், நீ உன் வயசு தமிழ்ல பேசுற, உன்னால ஒரு உயிரை காப்பாத்த முடியுமா சொல்லு. உன்னால ஒரு உயிரை காப்பாத்த முடியுமா சொல்லு. முடியுமா? நான் ஆதிசேஷன். தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பணக்காரங்கள நானும் ஒருத்தன். ஆனா எனக்குன்னு ஒரு குடும்பமோ வாழ்க்கையோ கிடையாது. என் தங்கச்சி பொண்ணு தவிர சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்தவளை என் வாரிசா நினைச்சு வளர்த்தேன். என் சொந்த கவலையை மறக்க குடிபோதைக்கு அடிமையான அப்பத்தான் அவளோட சித்தப்பாவும் அவர் மகனும் அவ பேர்ல இருக்கிற சொத்தையெல்லாம் அபகரிக்க சதி பண்ணாங்க. அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. எங்க இதை நான் அவகிட்ட சொல்லிடுவேணும்னு பயந்து என் குடிப்பழக்கத்தை சாக்கா வச்சு என் மேல வீண் பழி சுமத்தி இங்க தள்ளிட்டாங்க. நான் எனக்காகவோ என் சொத்துக்காகவோ கவலைப்படல, அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன். இவ்வளவு குழப்பம் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள போய் உன்னால அவளை காப்பாத்த முடியுமா? என்னப்ப பாக்குற, அவளை காப்பாத்தணும். நான் நிறைவராதின்னு அவளுக்கு புரிய வைக்கணும். சூதும் சூழ்ச்சியும் எங்க இருக்குன்னு அவ தெரிஞ்சுக்கணும். இத்தனையும் நடக்கணும்னா அவ என்ன நம்பி என்ன பார்க்க வரணும்? உன்னால அது முடியுமா? எப்போ உங்க பிரச்சனையை இந்த சீனு கிட்ட சொல்லிட்டீங்களோ அப்பத்துல இருந்து உங்க பிரச்சனை இல்ல, இந்த சீனுவோட பிரச்சனை. அப்போ நான் உன்னை நம்பலாமாப்பா? பெரியவரே, சீக்கிரமா யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துட கூடாது. அப்படி கொடுத்துட்டா அது உயிரை கொடுத்தாது காப்பாத்தணும். சின்ன வயசுல எங்க அம்மா எங்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த பொண்ணோட அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க போதும். காயத்ரி நம்பர் 27, ஈஸ்வரி கார்டன், அண்ணா நகர், மெட்ராஸ். ஈஸ்வரி கார்ட். இல்ல, யாரையா நீ? என்ன என்ன யாருன்னு கேட்ட நீ? உன்னதான். காயத்ரி இருக்காங்களா? இருக்காங்க. கூப்பிடு காயத்ரி. அங்க குணசேகர ஐயாவும் ராஜசேகர ஐயாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க, யாரும் உள்ள போக கூடாது. அவங்க வேற இருக்காங்களா? இது முன்னாடி சொல்லி தொலைக்கிறதுக்கு என்ன? தள்ளு தள்ளு தள்ளு. நான் சொல்ற விஐபிக்கெல்லாம் போய் சேர்ந்தாங்க. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஜாக்கிரதையா இருக்கணும். வாயா மாமா, வாயா. பதியா நோண்டிக்கிட்டே இருந்துருச்சா? உடு உடு கையா. மாமா, ராஜசேகர் மாமா, ராஜசேகர் மாமா. அப்பா, எத்தனை வருஷம் ஆச்சு. அதே கம்பீரம், அதே சுருட்டு, தலைதான் கொஞ்சம் நரைச்சு போச்சு. எங்க அந்த தடியே குணா? டே குணா, எங்க இருக்க குணா? என்னடா இப்படி வச்ச வச்ச ஒட்டக ஜீவி மாதிரி வளர்ந்துட்டே? என்ன இது, ரெண்டு தொங்குது. தம்பி, நீங்க யாருன்னு தெரியலையே. மாமா மாமா, என்ன யாருன்னு கேட்டாரு. ஐயா, நீங்க கொஞ்சம் எந்திருக்க, நானும் என் மாமா கொஞ்சம் பேசணும். நீங்க கொஞ்சம் அப்படி நில்லுங்க. சாரி சாரி. அவர் நிக்கட்டு மாமா, நீங்க உட்காருங்க. என்ன மாமா, என்ன மாமா இப்படி கேட்டீங்க? நீங்க நானா சீனிவாசன்? சின்ன வயசுல நீங்க கூட என்ன செல்லமா சீனுன்னு கூப்பிடுவீங்க. திருவாரூர்ல நீங்க கணபதி தெருல இருந்து பாரு, நாங்க பக்கத்திலேயே சுப்பிரமணி தெருல இருந்தோம். நான் கூட அடிக்கடி உங்க வீட்டுக்கு வருவேன். நீங்க திருவாரூர் தேர முன்னாடியில இருந்து இருக்கிறப்ப நானும் இந்த தடியனும் பின்னாடியில இருந்து தழுவோம்.
அப்ப இவ அரக்கா ட்ரௌசர் போட்டு ஜட்டி கூட போட பார்த்தா. இப்ப பார்த்தா அந்த பழக்கம் இருக்கா? எங்க போற ஜட்டி போட வா, கொஞ்சம் இருக்கா மாமா கிட்ட கொஞ்சம் பேச்சு வந்துடா. டேய் என்னடா கோச்சிக்கிட்டியா சும்மா? தமாச்சு, சின்ன வயசுல திருவாரூர்ல செட்டியார் வீட்டுக்கு முன்னாடி நீ நானும் காயத்ரி கோலி விளையாடுவோமே, அப்ப கூட அடிக்கடி நான் ஜெயிப்பேன், நீ கூட தோசை தாங்காம போன்னு மூக்க அழுக அழுவேன். அந்த மாதிரி ஒரு தடவை நீ அழுதுப்பா, காயத்ரி கை குட்டி சிரிச்சு நீ அதை அடிக்க போய் நான் டூமா கோழி எடுத்து மூஞ்சி அடிச்சு மூக்கு வீங்கி போச்சே. அப்போ வீங்கின மூக்கு தானே இது, இன்னும் அப்படியே இருக்கு. என்னடா அடிக்கிற, இன்னும் ஞாபகம் இல்ல? நினை வந்துருச்சு. வந்துருச்சு? ஆமா, நீ போய் சொல்ற. நிச்சயமா நினை வந்துருச்சு. நீ போய் சொல்ற, உனக்கு சின்ன வயசு ஞாபகம் அதிகம் எனக்கு தெரியுமா. நான் தான் வந்துருச்சுன்னு சொல்றேன்ல, ஒன்னா கோலி விளையாடுறது மறக்க முடியுமா, இல்ல திருவாரூர்ல தேர் தள்ளுது மறக்க முடியுமா? டாய், உன்ன மாதிரி கண்ட கண்ட திருட்டு பசங்க எல்லாம் வீட்டுக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொல்லித்தான் அல்சேஷன் டாக் வளர்த்து வச்சிருக்கோம். அப்ப நீ எதுக்கு? டாய், அத்து மீறி உள்ள வந்த எலும்பு வேற சத வேறன்னு தனித்தனிய பிச்சு விடுவ ஜாக்கிரதை. உள்ள விடுற சும்மா தமாஷ். நாங்க ரெண்டு பேரும் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சா? அதான் இப்படி இப்படிதான். ஏய் அப்புறம் பட்டா, எனக்கு இந்த சீனு அவன் வாழ்க்கையில யாருக்கும் பயப்படாதே. நீ போய், நீ போய் தூங்கு. குட் நைட். சீனோ, சீனோ, ஏய் ஏன்டா அலற? காயத்ரி படிக்கிறது மியூசிக் காலேஜ், வாசிக்கிறது வீணா, கிளாஸ் போறது கிரேடு. எப்படிடா கண்டுபிடிச்ச? எல்லாம் இந்த குச்சியை வச்சுதான். இந்த குச்சியை வச்சு இந்த உலகத்தைய ஆட்ட போறேன். நான் காயத்ரியை காப்பாத்த போறேன். என்ன ஜம்மப்பா
மிஸ்டர் பாகவதர் எவ்வளவு வாங்கி போல் இருக்கு? காயத்ரி கிட்ட கொஞ்சம் பேசணும். சஞ்சீதத்துக்கு பதில் சொல்றாரு. எல்லாரும் அப்படித்தானே? சரி, நல்லவர் அவர் போய் ஜெயில பாத்தீங்கன்னா உனக்கு எல்லாம் உண்மை புரியும். என்ன நம்புறேன்னு சொல்லு. ஓகே ஓகே. இறைவா, இசை மீது பிரியம் வைத்த எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை பார்த்தியா? இது எனக்கு ஏற்பட்டது அல்ல, உனக்கு, உன் இசைக்கு. வெளியே போய் கிளியர் ஆச்சு. காயத்ரி, நான் சீனு பேசுறேன். உன் உயிருக்கு ஆபத்து, என்ன நம்பு. காயத்ரி, காயத்ரி, என்னம்மா, என்னாச்சு, என்னாச்சு கண்ணே? சிதம்மா, யாரோ ஒருத்தர் என்ன விடாம திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. யாருமாவ? யாரு? மாமா தான் நல்லவரா, நீங்களும் அண்ணனும் கேட்டவங்களா?
என்னத்த சொல்ல அம்மாடு, காந்தியவே சுட்டு கொண்ட நாடுமா அது. என்னதானே நல்லவன் சொல்ல போறானுங்க. போட்டும் போட்டும். டேய் குணா, தங்கச்சியை பத்திரம் பாத்துக்கடா. சரிப்பா. தங்கச்சி நீ தூங்குடா, நான் இருக்கேன். ஒரு தூசி துரும்ப கூட நெருங்க விட மாட்டேன் தானே. அப்படியே நெருங்கினா நெருப்பா மாறிடுமா. ஹாய் புல்புல், அவுட். மாமா பார்த்தியா, அவர்கிட்ட பேசிட்டியா? என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற. அப்போ நீ மாமாவை பார்க்கலே, அவர்கிட்ட நீ பேசலே, அப்படிதானே? இதுக்கு ஒண்ணு பதில பதில அவங்க சொல்லுவாங்க. எவ்வளவு ஹலோ கோலி, ஹவ் ஆர் யூ? நான் கூட இங்க சும்மா அப்படி பியானோ கொடுத்துக்கலான்னு வந்தேன். டேய், இவனுக்கு தூக்க கை இருக்க கூடாது, நடக்க கால் இருக்க கூடாது, பேச வா இருக்க கூடாது. அக்க கட்டி திருவா உட்காந்துக்கடா. எங்க இருந்தாலும் வந்துடுறேன். கொக்கா நீ, ஒத்த காலு நிக்கிற, கீ காலு ஒன்னா கேட்க மாட்டேன். மியூசிக் காலேஜுக்குள்ள யார் விட்டு? ஏன்பா, என்ன விஷயம்? இதை பத்தி வாங்க போறேன். வீடு போகடா, ஒரு பொண்ணு நிம்மதியா இங்க வந்து பார்க்க முடியுதா? எங்க வீட்டுக்கிட்டு கொண்டு வரான் மனப்பட்டு பதிலா பாம்பு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். கையில தண்ணி வச்சிருந்தோட ஒண்ணு பண்ண முடியல. வீட்டு வரியா? ஹாய், போகடே. என்ன போட்டோம் வேண்டாம் சொன்னேன், திரும்பி போட்ட பெரிய வயிற்று திரும்பி மாடா பைய போடுமா. வேண்டா வீணா வாங்கிக்கிட்டீங்க. அவங்க வெளியே உன்னை காப்பாத்துறதுக்கு வரல, நான் உன்னை காப்பாற்ற கூடாதுன்னு வந்தாங்க. அவங்க எத்தனை பேர் வந்து என்ன அடிச்சு போட்டாலும் சரி, உன்னை காப்பாற்ற போற ஒரே ஆள் நான் தான். என்ன ரூட் மாறி போற? இதுதான் நீ போக வேண்டிய ரூட். என்ன எங்க கூடி போற? ப்ளீஸ் நிறுத்து. ஷட் அப். என்ன எங்க கூடி போற? எங்க சித்த பக்கத்துல ஜா ஒண்ணு விட மாட்டாங்க. என்ன விடு. நீ தப்பிக்கவே முடியாது. டேய்,
கம்பத்துல குச்சியை சொருகி ஸ்ட்ரைட்டா கனெக்ஷன் எடுத்து வந்திருக்கிறேன். டயல் கே ஃபார் கில்லிங். ஹலோ, உன் வீட்டு குலவிளக்கு கான சரஸ்வதி காயத்ரி இப்போ ஏன் கஸ்டடியில தான் இருக்கா? கஸ்டடியா? ஏய், யாரா நீ? அன்னைக்கு ராத்திரி உன் வீட்டு செவரகிரி குதிச்சு உள்ள வந்தனே, தேர் திருவாரூர் தேர், ஞாபகம் வந்துருச்சா? எங்க காயத்ரி என்னடா பண்ணீங்க? எங்களுக்கு எல்லாமே அவதாண்டா. இன்னும் ஒன்னும் பண்ணல, சும்மா தமாஷா கடத்திட்டு வந்து என் பக்கத்துல தான் உட்கார வச்சிருக்கேன். எனக்கு 5 லட்சம் ரூபாய் வேணும். வெடியறதுக்குள்ள அந்த பணம் என் கைக்கு வரல, உன் பொண்ண நீ உயிரோட பார்க்க முடியாது. நான் சொல்றத நல்ல கவனமா கேட்டுக்க. பணத்தை எப்ப கொண்டு வரணும், எங்க கொண்டு வரணும், இன்னும் ஒரு மணி நேரத்துல சொல்லுவேன். பணத்தை கொண்டு வரல, உன் தங்கச்சி பணம் தான். என்ன சொல்ற? பணம் கொண்டு போய் தரலன்னா பணமா தான் அனுப்புவேன்னு சொல்றான். நான் ஆல்பர்ட் வந்திருக்கேன், பசி தீக்கிற மருந்தோட வந்திருக்கேன். யாரும் இந்த இடத்துல பசியோட இருக்க கூடாது, அப்படி இருந்தா அது சீனு பிடிக்காது. பொண்ணு, நான் கொஞ்சம் வெளியில இருக்கிறேன். பாய்ஸ், பிளேட் ரெடி, சாப்பாடு ரெடி, எல்லாரும் சாப்பிட வாங்க. ஹலோ. ஆ சொல்லுங்க திருவாரூர் தம்பி, எங்க நீங்க போன் பண்ணா போடலான்னு பயந்துட்டே இருந்தேன். அது எப்படி நான் பண்ணாம இருப்பேன்? இந்த பார், அந்த 5 லட்சம் ரூபாவை எங்க கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும்னு இப்ப நான் சொல்றேன். இரு இரு இருங்க. அட என்ன தம்பி இப்படி அவசரப்படுறீங்களே திருவாரூர் தம்பி, நான் உங்களுக்கு 5 லட்சத்துக்கு பதிலா 15,000 தான் முடிவு பண்ணிட்டேன் தம்பி. அத நான் உனக்கு எங்க கொடுக்கறது, எப்படி கொடுக்கறதுன்னு தான் இப்ப நான் சொல்றேன், நீ கேட்டுக்க. எதுக்குன்னு கேக்குறியா? ஆட ஒண்ணுமில்ல தம்பி, நீ புடிச்சு வச்சிருக்கிய ஒரு பொண்ணு, என் பொண்ணு, அத கொண்ணு எங்க தூக்கி போட்டு. உன் பொண்ணு கொல்லணும். என்ன சொல்ற? ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்குவேன்னு நினைச்ச, இவ்வளவு மோசமா இருக்கிய. சரி, இன்னொரு தடவை சொல்ற, நீ புடிச்சு வச்சிருக்கிய ஒரு பொண்ணு, என் பொண்ணு, அத கொண்ணு தூக்கி தூரம் வச்சு. நீ 5 லட்சம் கேட்டல, அதுக்கு பதிலா நான் உனக்கு 10 லட்சமா கொடுத்துறேன். என்னடா பொண்ண கொள்றது 15,000 பாக்குறியா? நம்ம பாசம் கொஞ்சம் காஸ்ட்லியாப்பா. வச்சிட்டான் பையன், படு ஸ்பீடால இருக்கா? அப்பா அப்பா, பயப்படாத, நான் உன்னை கொல்ல மாட்டேன். நல்லவன் யாரு கெட்டவன் யாரு நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த டிராமா. இப்ப புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். உன் மாமாவை நீ நம்புனா அவர்கிட்ட நான் உன்னை கூப்பிட்டு போறேன். இல்ல உன் சித்தப்பா தான் உனக்கு வேணும்னு நினைச்சினா நீ தாராளமா இங்கிருந்து போலாம். நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா தயவு செஞ்சு சாப்பிடாம மட்டும் போயிடாத. நீ சாப்பிடலன்னா பசங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. இங்க இருக்கிற எல்லாரும் சாப்பிடுறதும் சாப்பிடாததும் உன் கையில தான் இருக்கு. எனக்கு பசிக்கல. சந்தோஷம், அப்ப என்ன தீர்ப்பு அடக்க பண்ணிருக்க? ஐயோ ஐயோ, சின்ன
ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும் சொல்லுவாங்க. வெள்ளி நிலவே, வெள்ளி நிலவே, வெள்ளி நிலவே, வெள்ளி நிலவே, வீண் சோகம் ஏனடி மானே ஏனடி. முல்லை மலரே, முல்லை மலரே, முன்பாரம் தீர்ப்பவர் யாரு கூறடி. மின்னும் சிலையே அன்னை போல் வரவா நானும் சோரூட்ட, உண்ணாதிருந்தால் இங்கே யார் வருவார் உன்னை சீராட்ட. வெள்ளி நிலவே, வெள்ளி நிலவே, நின் சூரம் ஏனடி மானே ஏனடி. கோடி கவிதை வாழும் மரவாதே, நீலாச்சோறு நீலாச்சோறு தரவா நீயும் பசியார. குயில் பாட்டு குயில் பாட்டு தருவோம் நாங்கள் குஷியாக. வானவிலும் தானிறங்கி பாய் போடுமே நீயும் தூங்க, ஆடும் மயில் தோகையெல்லாம் தேவ கண்ணியே. தேவதென்றி தன்னாலே, வெள்ளி நிலவே, வெள்ளி நிலவே, வின்சோகம் ஏனடி மாறே ஏனடி. முல்லை மலரே, முல்லை மலரே, உன்பாரம் தீர்ப்பவர் யாரு கூறடி. உள்ளந்தோறும் கள்ளந்தூர் அதை நீ பார்த்து எடை போடு. உன்னை காக்க தொல்லை தீர்க்க வருவோம் நாங்கள் துணிவோடு. வானத்தோடு கோபம் கொண்டு நீ போவதே பால் நிலாவே, வானம் காக்க நாங்களும் நம்பியே பானிலாவே. தேவ கண்ணியே தேவதென்னி தந்தானே. வெள்ளி நிலவு உன்னோடு சேர்ந்திடத்தானே பாடுது. உள்ளம் திறந்து உள்ளம் திறந்து தன் சோகம் தீர்ந்திட பாதை தேடு. மின்னும் நிலவே உன்னாலே வருதே பாடி சோரூட்ட, பள்ளி நடந்தால் வீராறு வருவார் என்னை காப்பாற்ற. வெள்ளி நிலவு, வெள்ளி நிலவு, உன்னோடு சேர்ந்திடத்தானே பாடுது. நாரா
மாமா. காயத்ரி, என்ன பண்ணிச்சிருக்க மாமா? உங்களை போய் தப்போ. அழாதம்மா அழாத. நீ என்ன சின்ன பொண்ணு, பொய் மேல பொய்யா சொல்லி உன் மனச கெடுத்துட்டாங்க. நீ நல்லா இருக்கணும்னு தாம்மா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இத பாரு, நீ இங்க வந்தது என்ன பார்த்தது எதுவுமே அவங்களுக்கு தெரியக்கூடாது. எனக்கு பயமா இருக்கு மாமா. பயப்படாதம்மா, உன்னை காப்பாத்துறதுக்கு சீனு இருக்கான். இப்ப நான் என்ன பண்றது சீனு சொல்றேன். சித்தப்பா, சித்தப்பா, சித்தப்பா. அம்மாடி, காயத்ரி அம்மா, நீயே தானம்மா வந்துட்டியா? நானே தான் வந்துட்டேன் சித்தப்பா. ஆமா, ஏன் இப்படி உடம்பெல்லாம் வேர்த்து போய் நிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, நேத்துல இருந்து உன்னை பாக்கலையா, அதான் என்ன வச்சோம் தெரியாம தவிச்சு போய் ஏறி போச்சு பிபி. என்ன பார்த்ததுனால? பார்க்காதனாலம்மா. நான் எப்படியோ உங்ககிட்டேன் தப்பிச்சிட்டேன் சித்தப்பா. இதை உங்ககிட்ட உடனே போன் பண்ணி சொல்லணும்னு பார்த்தா போன் எங்கேஜாவே இருந்துச்சு. இருந்திருக்கும், இருந்திருக்கும். ஏன்னா நானும் போன் மேல போனா போட்டு நேத்தெல்லாம் உன தேடிட்டே இருந்தேனா. ஒரு பக்கம் ஃபேக்டரி வேலை, இன்னொரு பக்கம் உன்ன வேற காணா. அதான் பிபி, பிபி. என்னால உங்களுக்கும் அண்ணனுக்கும் ரொம்ப சிரமம் இல்லையா சித்தப்பா? சிச்சு, என்னம்மா அப்படி சொல்லிட்ட? உனக்காக நானும் குணாவும் என்ன வேணாலும் செய்வோம். எனக்கு அது நல்லா தெரியும் சித்தப்பா. இனிமேல உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு தான் பேசுறேன். நாம நினைச்ச மாதிரி காயத்ரிக்கு ஒண்ணாகலடா, உயிரோட வந்துட்டான். நம்ம விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு நினைக்கிறேன். கத்திட்டு இருக்கா, இப்ப நேராக தான் வந்துட்டு இருக்கா. அவளை அங்கேயே சமாதி கட்டிட்டு வாமா தங்கச்சி, வா. உன்னைத்தான் எதிர்பார்த்து இருந்தேன். இன்னைக்குதான் ஃபேக்டரி லீவ் ஆச்சு. ஆமா, குடோன்ல இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கஞ்சா, இத்தனை நாள் உனக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்தோம், இப்போ உனக்கே தெரிஞ்சு போச்சு. நம்ம ஃபேக்டரி சிகரெட்ல நல்ல தரமான கஞ்சாவை கலந்து ஊர்ல இருக்கிற விஐபிகள் மூலமா வெளிநாட்டுக்கு வித்து நல்ல லாபம் சம்பாதிக்கிறோம். இட்ஸ் எ குட் பிசினஸ். அட பாவீங்களா, உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு என் மாமாவை தப்பா நினைச்சேன். நீங்க எனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அடடட, என்னம்மா தங்கச்சி, அண்ணனையும் சித்தப்பாவையும் துரோகின்னு சொல்லாமா? தப்பில்ல, உங்களை நான் சும்மா விட போறது இல்ல. என்ன பண்ணுவேன்? நான் இப்பவே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன். நீ எங்கே தப்பிச்சு போக முடியாது. டேய், அதான் சொன்னேன், நீங்க இது தப்பிக்கவே முடியாது. அவனேனா? அதான் நானும் சொல்றேன், நீங்க இது தப்பிக்கவே முடியாது. திருவாரூர் திருவாரூர் தான். கஞ்சா கரத்துறீங்களா? கஞ்சா பொட்டி பொட்டியா வர. இன்ஸ்பெக்டர், சிகரெட் ஃபேக்டரிய கஞ்சா ஃபேக்டரி ஆக்குனது இவனும் இவன் நொண்டி அப்படின்னு தான்.
இதுக்கு அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சந்தேகம் இருந்தா நீங்களும் உள்ள போய் பாருங்க. புட்டி புட்டி அடிக்க வச்சிருக்காங்க. கான்ஸ்டபிள் சீனோ, மிஸ்டர் ஆதிசேஷனுடைய ஃபேக்டரியும் அவருடைய சொத்துக்களையும் இவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான ஆதாரங்கள் எங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. நீயும் ஃப்ரெண்ட்ஸும் கொடுத்த தகவல்கள் தான் இவங்களை அரெஸ்ட் பண்ண எங்களுக்கு உதவியா இருந்தது. என்ன வண்டியில வசதி உட்காந்துருக்கியா? அங்க கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சீனோ, நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் மிஸ்டர் ஆதிசேஷன் இரவராஜ் நிரூபிச்சு அவரை விடுதலை பண்றதுக்கு ஏற்பாடு பண்றோம். அதெல்லாம் ஒண்ணு வேணா, இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. யூ ஆர் ஃப்ரீ. காப்பாத்து. இவன் நல்ல தமிழ் வாசிப்பான். அண்ணா, தாங்கள் வருகிறீர்களா? அடிக்கடி காணாமல் போய்விடுகிறீர்கள். சீனோ, காயத்ரி மாமா வந்திருக்காரு. ஐயா வாங்க வாங்க. ஐயோ, சந்தோஷத்துல என்ன உளறதுன்னே தெரியல. வாங்க வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. வேண்டாம் வேண்டாம், நீ வந்து நில்லுங்க. ஓடலாம், தலையில விழும், காலுக்கு நடுல எழி ஓடும். அது மட்டும் இல்லீங்க, தூசி நாசி போசி ஒரே தும்சி தும்சி. வெட்டி பையல, நீ போய் ஐயாக்கு டீ வாங்கிட்டு வாடா. நீங்க எப்படி உட்காருங்க, இப்ப வந்துருவான் அவன். நான் வரேன். நீங்க வேணா அந்த கட்டில உட்காருங்களேன், பாதி சோப் போட்ட மீதி போட்டு ஓடி வந்துடுறேன். ஐயோ, அந்த லெப்ட் சைட்ல உட்காராதீங்க, அது கால் கொஞ்சம் வீக்கு. வேணும்னா ரைட் சைட் கார்னர்ல உட்காருங்க. ஐயா, என்னப்பா? நான் இங்க இங்கிலீஷ் ஸ்டைல்ல குளிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல அந்த மரப்பெட்டிக்குள்ள ஒரு துண்டு இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமா? எடுத்து தரேன். பாத்து, அந்த தாப்பால் கையோட வந்துடும். கிடைச்சதா ஐயா? கிடைக்கலையா? இப்பதான்பா கிடைச்சது. என்னையா தம்பி, கண்டுபிடிச்சிட்டீங்களா? உன் பெட்டியில ஒரு போட்டோ இருக்க, அது யாருப்பா? தெய்வங்க. என்னை பெத்து வளர்த்து பெரிய ஆளாக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்ட எங்க அம்மா. அது உங்க அம்மாவா? ஆமா, நான் தான் சொல்றேன்ல. அப்படின்னா உங்க அப்பா யாருன்னு? ஐயோ, அத பத்தி என்ன கேட்காதீங்க. எங்க அப்பா யாரு என்னன்னு கேட்க போய் தான் எங்க அம்மாவையே நான் இழந்துட்டேன். ஏன், அவரை பத்தி உனக்கு எதுவும் தெரியாதா? ஏன் தெரியாது? எங்க அப்பா ஒரு உத்தமர்னு எனக்கு தெரியுமே. என்னப்பா, உங்க அப்பாவை பார்த்ததே இல்லைங்கிற உத்தமர்னு எப்படி சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எங்க அம்மா சொன்னா அவரு உத்தமர் தான். ஐயா, அந்த துண்டு கொடு. ஐயா ஐயா போறீங்க? ஐயா, துண்டு. சார் 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 சார், என்ன அதுக்குள்ள பொசுக்கு கிளம்பிட்டீங்க? டீ வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சார் இது, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு போய் இப்படி கண் கலக்குறீங்களே. பெரியவரே, பெரியவரே, நீங்க நம்ம வீட்டுல இருந்து கண் கலங்கி வண்டி ஏறி போயிட்டதான் அந்த பீடி பாய சொன்னா. நீங்க எங்க அம்மாவை பத்தி கேட்ட உடனே உங்ககிட்ட ஏதோ என் கதையெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் பொல பொலன்னு எல்லாத்தையும் கூட்டிட்டேன். நான் ஒரு மடையன், அறிவே கிடையாது. நீங்களே இப்பதான் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கீங்க. உங்ககிட்ட என் கதையை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே யாருக்கிட்டையும் என் கதையை சொல்லவே போறதில்ல. நீங்க ஓ இங்க வந்துட்டீங்களா, தயவு செஞ்சு எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் வரேன். தம்பி, உன் மனசுல இருக்கிறத நீ சொல்லிட்ட, என் மனசுல இருக்கிறத
நான் உனக்கு சொல்ல போறேன். நீ பார்க்கிற இந்த ஆதிசேஷன் ஒரு பிரம்மச்சாரி, ஆனா காதல்ல தோத்து போன ஒரு பிரம்மச்சாரி. பெரிய தேயிலை எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரர் என் அப்பா. அவரோட ஒரே வாரிசு நான் தான். அடிக்கடி எஸ்டேட்ல நான் ரவுண்ட்ஸ் போவேன். அப்பதான் நான் அவளை பார்த்தேன், கல்யாணி. அவளை பார்த்த உடனே நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். திரும்ப திரும்ப அவளை பார்க்கணுங்கிற ஆசையில அவளை தேடி போக ஆரம்பிச்சேன். அவளோட அழகு மாத்திரம் இல்ல, அவளோட மனசு எனக்கு பிடிச்சது. என் மேல இருந்த நம்பிக்கையில அவ தன்னையே இழந்தா, நான் என்னை இழந்தேன். எங்க காதல் என்னோட அப்பாவுக்கு பிடிக்கல. எங்க காதலுக்கு கல்யாணங்கிற அங்கீகாரம் உடனடியா தேவைப்பட்டது. ஏன்னா என் வாரிசு அவ வயிற்றுல சுமக்க ஆரம்பிச்சா, எங்க காதலுக்கும் எங்க அப்பாவோட கௌரவத்துக்கும் பெரிய போராட்டமே ஆரம்பிச்சது. நான் உன்னை எஸ்டேட்டை பாத்துக்கிறதுக்காக இங்க அனுப்புனேன். நீ என்னடா, யாரோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்து நிக்கிற. நான், உங்க அம்மா, நாங்க சேர்த்து வச்சிருக்கிற சொத்து இதெல்லாம் வேணும்னா இப்படி உள்ள போ. இல்ல, அந்த இலை பறிக்கிற கழுத தான் முக்கியம்னா இப்பவே வெளியே போ. அத்தனை சொத்துக்களுக்கும் வாரிசா இருக்கிறத விட என் வாரிசுக்கு அப்பாவா இருக்கணும்னு முடிவு பண்ண. என்ன கல்யாணி அப்படி பாக்குற? எங்க அப்பா அம்மாவுக்கு வேணா நான் பொறுப்பான மகனா இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா உன் வயித்துல வளர நம்ம குழந்தைக்கு ஒரு பொறுப்பான அப்பாவா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த தண்டை எங்க குடும்ப சொத்து. என்னை பொறுத்த வரைக்கும் இது தாலிக்கு சமம். நீயே இப்படி துடிக்கிற? அவர் உயிருக்கு உயிரா காதலிக்கிற. அவ உன்னை உண்மையா விரும்புறானா? ஆமாங்க ஐயா. டேய், அப்ப போட்டு அடிங்கடா. ஐயா வேண்டாம் ஐயா, தயவு செஞ்சு அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க ஐயா. ஏம்மா, ஒரு வருஷம் இருக்குமா நீ அவங்கிட்ட பழகி, அதுக்கே இப்படி துடிக்கிறியே? 25 வருஷத்துக்கு முன்னாடி பெத்து வளர்த்து ஆளாக்குன என்கிட்டயே சொல்லிக்காம ஓடி போறானே, என் மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அவரு ஒண்ணு பண்ணிடாதீங்க. இத பாருங்க, நீ அவனை லவ் பண்ணத நான் தப்புன்னு சொல்லல, ஆனா அவன் உன்னை லவ் பண்ணா பாரு, அதான் தப்பு. டேய் அடிங்கடா. உன் கால பிடிச்சு கேக்குறேன், அவரை காப்பாத்து. டேய் நிறுத்துங்கடா. என்னமா என் கால விழுத பார்த்தா, நீ அவன் மேல வச்சிருக்கிற பிரியம் பெத்துவன் என் பாசத்தோட பெருசா இருக்கும் போல இருக்கு. எந்திரி எந்திரி. இந்த பாசம் உண்மைன்னா இனிமே நீ அவனை எப்பவும் பார்க்க கூடாது, அவன் கண்ணு நீ படவே கூடாது. அத மீறி நீ அவனை பார்த்த அப்புறம் என் பையனை நீ உயிரோட பார்க்கவே மாட்டேன். டேய் அவனை அடிச்சது போதும், கொண்டு போய் வண்டியில ஏத்துங்கடா. நீ அவன் மேல வச்சிருக்கிற பாசம் ஆழமான பாசம் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நான் அவளை தேடாத இடமே இல்லை. எங்க என் உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து அவ யார் கண்ணிலையும் படலை.
அவ இல்லாத என் வாழ்க்கையில வேற யாருக்குமே இடம் இல்லைன்னு முடிவு பண்ணித்தான் என்னை வரைக்கும் நான் ஒரு பிரம்மச்சாரியாவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கடைசி அவளை பார்த்தது உன் வீட்டில், அதுவும் போட்டோல. நீ தினம் தினம் கும்பிடுறிய உன் அம்மா, அவதான் என்னோட கல்யாணி. தந்தை யாரோ யாரோ என்றே தனித்திருந்தே, எதுதான் பேரோ பேரோ என நான் தவித்திருந்தேன். தந்தை யாரென யாரென இன்றே தெரிந்து கொண்டேன், எதுதான் பேரென பேரென இங்கே புரிந்து கொண்டேன். யார் என்று கேட்டதாலே அன்னையை இழந்தேன், யார் என்று கேட்காமலே தந்தையை பெற்றேன். உலகில் எனக்கு ஒரு கவலை இல்லை, துன்பங்கள் துயரங்கள் தொடர்வதில்லை. உலகில் எனக்கு ஒரு கவலை இல்லை, துன்பங்கள் துயரங்கள் தொடர்வதில்லை. லலாலா நான் எல்லாருக்கும் சொல்லுப்பா, எனக்கு எனக்கு அப்பா இருக்காருன்னு இந்த உலகத்துக்கு போய் சொல்லுப்பா, எனக்கு அப்பா இருக்காரு. நான் போய் சொல்லுப்பா, எல்லாருக்கும் சொல்லுப்பா, எனக்கு அப்பா இருக்காரு, எனக்கு அப்பா இருக்காரு. என் அப்பா கரைச்சிட்டாரு, என் அப்பா இருக்காரு. சீனு அவசரப்படாத, இந்த ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆதிசேஷன் ஒரு பிரம்மச்சாரி. திடீர்னு நீ போய் நான் தான் உன் அப்பான்னு சொன்னா தப்பா போயிடும். நீ ஏன் புள்ளன்னு நான் தானப்பா சொல்லணும். முதல்ல காயத்ரி கிட்ட நீ யாருங்கிற விஷயத்த சொல்லணும்னு தானே ஆசைப்படுறேன். அவ கோயிலுக்கு தான் போயிருக்கா, உடனே போய் அவளை கூட்டிட்டு வா. இதோ இதோ இப்போ இப்போ காயத்ரி காயத்ரி காயத்ரி, உன்னை எங்கெல்லாம் தேடுது நீ வா. அர்ச்சனை முடிச்சுட்டு எதுவும் வாங்கிக்காம போறே, சாமியே வரம் கொடுத்தா நீங்க போ சார். நீ வா மாமா உள்ள இருக்க. நீ போ சீனு, நீ போ. என்ன சீனு? ஐயோ நீ போ மாமா. என்ன மாமா, எதுக்கு என்ன அவசரமா கூப்பிட்டீங்க மாமா? என்னப்பா இங்கயா இருக்க? ரெண்டு மூணு நாள நீ சாப்பிடவே இல்லையாமே, என்னப்பா ஆச்சு உனக்கு? உனக்கு மாபாரதத்துல
கர்ணன் கதை தெரியுமா? சாப்பிடலையான்னு கேட்க வந்தா கர்ணன் கதை தெரியுமான்னு கேக்குறியே. அந்த கர்ணன் மாதிரியே இப்போ இந்த பாரதத்துல ஒரு கர்ணன் இருக்கான். இந்த கர்ணன் ரொம்ப வித்தியாசமானவன் பாலம்மா. சின்ன வயசுல அந்த கர்ணனுக்கு அவன் அப்பா யாருன்னே தெரியாது. எல்லாரும் கிண்டல் பண்றாங்கன்னு நேரம் அவன் அம்மா கிட்ட ஓடி போய் கேட்டான் பாலம்மா, என் அப்பா யாரு? அந்த உத்தமரோட பேரை அந்த அம்மா அவால சொல்ல முடியல. ஆனா பைய கேட்டுட்டானே, சொல்லாம இருக்கவும் முடியல. அதுக்கு அந்த அம்மா என்ன பண்ணிச்சு தெரியுமா பாலம்மா? தற்கொலை பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இவன் எப்படி எப்படியோ வளர்ந்தான். ஒரு சந்தர்ப்பத்துல இவன் உண்மையிலேயே அவங்க அப்பாவை சந்திச்சான் பாலம்மா. தான் அனாதை இல்லைங்கிற சந்தோஷத்தை இவன் இந்த ஊர் உலகத்துக்கெல்லாம் சொல்லணும்னு ஓடுனான். ஆனா அந்த மகாபாரதத்து கர்ணனை அவன் அம்மா தடுத்துட்டாங்கல்ல, அதே மாதிரி இந்த பாரதத்து கர்ணனையும் அவங்க அப்பா தடுத்துட்டார். நீ போய் சொன்னா இந்த உலகம் நம்பாதுரா, நான் சொல்லுவேன். சரி, அப்பாவே சொல்ல போறாரு தான் அனாதை இல்லைன்னு. அந்த சந்தோஷத்துல அவன் திரும்ப ஓடினான் பாலம்மா. ஆனா அங்க என்னாச்சு தெரியுமா? அவன் அப்பா இறந்து போயிட்டார். சொந்த அப்பாவை அப்பான்னு கூட சொல்ல முடியாம ஐயான்னு சொல்லி அழுதான் பாலம்மா. ஏன் பாலம்மா கர்ணனுக்கு மட்டும் எந்த உருவமே நிலைக்க மாட்டேங்குது? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலையாப்பா. புரியல? எனக்கு புரியல பாலம்மா, எனக்கு புரியல. தலைவலி மாத்திரம் ஒன்று வேணுங்களே? ஒரு நிமிஷம் இருங்க சார். இந்த மண்டல் தான் புதுசாக வந்திருக்க மண்டல் மேடம். அப்படியா? மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்ட் இருக்கு, விலையும் ரொம்ப ரீசனபிளா இருக்கு. இப்போ எல்லாரும் இதுதான் விரும்பி வாங்குறாங்க. ஓஹோ, அப்படியா? ஆமா, இந்த பண்டல் என்ன விலை? 50 ரூபா மேடம். இந்தாங்க, தேங்க்ஸ். வெல்கம் சார். நீங்க என்ன கேட்டீங்க? அந்த அம்மா வாங்கிட்டு போறாங்களே, அதே மாதிரி ஒரு பண்டல் வேணும். அந்த பண்டல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுக்கணுங்கிறது எனக்கு அவசியம் இல்லை. சரி, எனக்கு அந்த பண்டல் வேணும். முதல்ல அந்த மேடத்துக்கிட்டே போய் தெரிஞ்சுட்டு வாங்க, அப்புறம் தரேன். நீங்க சொல்லலனா என் மண்டையே வெடிச்சு போற மாதிரி இருக்குதுங்க. நீங்க என்ன ஒண்ணாலும் சொல்லுங்க, அந்த பண்டல்ல என்ன இருக்குதுன்னு மட்டும் சொல்லிடுங்க. மேடம், சிஸ்டர், அந்த பண்டில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். என் மண்டையை வெச்சிடும் போல இருக்கு சிஸ்டர். கலெக்ஷனே இன்னைக்கு உன் கையில தான் இருக்குது. ஆல்பர்ட், எக்ஸ்கூஸ் மீ, ஐ அம் மிஸ்டர் ஆல்பர்ட். அவங்க அந்த பேக்ல ஒரு பண்டில் வச்சிருக்காங்க, அது என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, இல்லைன்னா என் மண்டையை வெச்சிடும் போல இருக்கு. என்னன்னு ஜப்தி பண்ண சொல்லி போட்டு ஆர்டர் கொடுத்து வாங்க போலாம். எனக்கு இந்த கடன் விவகாரம் எதுவுமே தெரியாது. நான் எந்த தப்பு பண்ணல சொல்லுங்க சார். தயவு செஞ்சு பங்களாவை திறக்க சொல்லுங்க சார். இந்த பாருமா, இல்லீகல் பிசினஸ் பண்ணதுக்காகவும் வாங்கின கடன் திருப்பி கொடுக்காம விட்டதாலினா இப்படி செய்யறோம். இத பாருமா, கோர்ட் ஆர்டர். யோ, நிறுத்துங்கய்யா. தனியா இருக்கிற குழந்தைகிட்ட என்னைய கலாட்டா பண்றீங்க? அத கேக்க நீ யாரியா? என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. நான் ரொம்ப ஃபீல் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடுங்க. இந்த பார், இந்த பொண்ணுக்கு கார்டியனா இருந்தவங்க நிறைய கடன் வாங்கிட்டாங்க. அந்த கடனை திருப்பி தரல, அதான் இந்த நடவடிக்கை. வாங்கயா. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? எனக்கு இப்ப யாருமே இல்ல. என் சித்தப்பதன் காரணம் என்ன நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டாரு. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. அனாதைங்களுக்கும் ஆதரவு இல்லாதவங்களுக்கும் உதவுறதுக்குன்னு ஒரு மனுஷன் இருக்கான். அவங்ககிட்ட உன்னை நான் கூப்பிட்டு போறேன். அவன் தான் சீனு, நம்ம சீனு.
சீனோ, இதோ வரேன் தெய்வமே. சீனோ, உன்னை எங்கெல்லாம் தேடுறது சீனோ? பாவம் இந்த பொண்ணு சீனோ, அவங்க சித்தப்பன அண்ணனும் பண்ண அயோக்கியத்தனத்துல நடுத்தருவுக்கு வந்துருச்சு. நான் தான் நம்ம சீனு இருக்கான்னு உங்ககிட்ட கூட்டி வந்தேன். என்ன நம்பி யாரும் வர வேண்டாம். நான் எந்த உறவையும் நம்புறதில்லை. ஆல்பர்ட், வண்டியெடு. அப்ப அந்த பொண்ணு வண்டியெடு. உன்னை ஆபத் பாந்தவன் அனாத ரட்சகன் இந்த ஏரியாவே சொல்லுது. உன்னையே நம்பி வந்த பொண்ணை விட்டுட்டு போனன்றே எப்படி? வண்டியெடு. இந்த அத்தை ராத்திரில இந்த பொண்ணை தனியா விட்டுட்டு போலான்றிய, இது நியாயமா? ஆல்பர்ட், வண்டி எடுக்க போறியா இல்லையா? என்ன மன்னிச்சிருமா? உன்னை எனக்கு பிடிக்கல. ஏன்? பாவம், அந்த அக்கா யாருமே இல்லன்ட்டு உங்ககிட்ட வந்துச்சு. நீயே வேண்டான்னு சொன்ன. அது என் இஷ்டம். என் சீனு யார் எது கேட்டாலும் கொடுக்கும். நீயே அப்படி செஞ்சிட்ட. உன் பேச்சுக்கா. ஏய், ஏய், உன்கிட்ட பேசவே மாட்டேன். இந்த அத்தை ராத்திரில இந்த பொண்ணை தனியா விட்டுட்டு போலான்றிய, இது நியாயமா? பாவம், இந்த அக்கா யாருமே இல்லைன்னு உன்கிட்ட வந்துச்சு. நீயே வேண்டாம்னு சொன்ன. காயத்ரி, 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 காயத்ரி. காயத்ரி, இனிமே இங்க தான் தங்க போற. நீங்க எல்லாரும் உங்களை ஒருத்தியா நினைச்சுக்கணும். நான் எப்பவும் போல வெளியே தான். காயத்ரி உள்ள, அவ்வளவுதான், போங்க போங்க. காயத்ரி, ரொம்ப சீக்கிரம் எழுப்பி விட்டேனா? என்னது வேர் தொங்குது? கூரையில மரம் வளருதா? இதபடி எங்க அது? ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம வீடு இருக்கே, இங்க ஃபேன் இல்லாமலே காத்து வரும். காத்தோட தூசி வரும். பைப் இல்லாமலே தண்ணி வரும். விளக்கு இல்லாமலே வெளிச்சம் வரும். இந்த கூரையில அத்தனை ஓட்டை. மொத்தத்துல இது பஞ்சபூதங்களும் வந்து போற இடம். இந்த கூரை இருக்கே, அது இந்த ஒட்டையில தான் ஓட்டிக்கிட்டு இருக்கு. அதை நான் இப்படி தொடச்சேன்னு வச்சுக்கோ. சும்மா இதெல்லாம் நான் விழாம பாத்துக்கிறேன். காயத்ரி, பின்னாடி பாத்ரூம் இருக்கு. அதுல ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பக்கெட் தண்ணி புடிச்சு வச்சிட்டேன். அதுல இவ்வளவு பெரிய வாட்டர் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி குளிச்சுக்கோ. ஏன்டா இப்படி காலங்காத்திலே லைன் கட்டி வந்து டார்ச்சர் பண்ணிருக்கேன்? அடக்கி வச்சுங்க, உள்ள காயத்ரி இருக்கு. என்ன நம்பி ஒரு பொண்ணு அடைக்கலமா வந்திருக்கு? அதுக்கு நான் எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். ஓ ஜீசஸ், நீ அடைக்கலம் சொன்ன, அதான் ஸ்ப்ரே பண்றான். ஏ கொல்றானுங்க. நீ அரிசி கடைக்கு போய் அரிசி வாங்கு. ஓகே சீனு. நீ பருப்பு கடைக்கு போய் பருப்பு வாங்கு. சரி சீனு. நீ வெண்ணெய் கடைக்கு போய் வெண்ணெய் வாங்கு. சரி தலைவா. நீ மொசமொசன் போய் கீரை வாங்கு. அது என்ன மொசமொசன்னு? உன் தலைமுடி மாதிரி இருக்க, அதை போய் வாங்கி வா. நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் வாங்கணுமா? அது பக்கத்து கடையில் உன் தலை சைஸுக்கு ஒரு சட்டி வாங்கு. ஓ எஸ் சரவணா ஸ்டோர். அப்ப நீ கோ. என்ன கடை பண்ணுங்க? ஒட்டு அரிசிக்கு முன்னால என்ன பண்ண போற? காய்கறி வாங்க போறேன். வாங்கு வாங்கு. தம்பி, முத முதல்ல மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்க. நம்ம கடையில எதுவும் வாங்க போட எப்படி? அதுதானே வந்திருக்கேன். இது தூங்குது, அதை எடுத்து வா. எடுத்துக்கங்க. வர மாட்டேங்குது. நல்லா இழுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். போதுங்களா தம்பி? போது போது. இதபடி எத்தனை தடவை பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்கீங்க. உங்ககிட்ட போய் பணம் வாங்கலாங்களா? நீ யாருமே வாங்க மாட்டேங்கிறீங்க தம்பி. அடிக்கடி வாங்க. காய்கறி மட்டும் வாங்கினா போதுமா? பூ வாங்க வேண்டாம்.
என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? அம்மாவுக்கு புள்ள பூ வாங்கிட்டு போனா பாசமா நினைப்பா, தங்கச்சிக்கு அண்ணன் பூ வாங்கிட்டு போனா பெருமையா நினைப்பா, கட்டிக்க போறவளுக்கு பூ வாங்கிட்டு போனா காலமெல்லாம் உன்னே நினைச்சிட்டு இருப்பாளே. ஓஹோ, பூக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கா? அப்ப கூட சரி வாங்க, இதுக்கு மேல தாங்க. காயத்ரி, எல்லா பூவும் சாமிக்கு வச்சுட்டியா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சீனு, அதான் சாமிக்கிட்ட பூ வச்சு வழி கேட்டுட்டு இருந்தேன். காயத்ரி, உனக்கு சமைக்க தெரியாதா? எனக்கு சமைக்க தெரியாது சீனு. காயத்ரி, வருத்தப்படாத, உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? நான் நல்லா பாடுவேன், நல்லா வீணை வாசிப்பேன். என் மாமாவுக்கு நான் பெரிய பாடகி ஆகணும்னு ஆசை. உன் ஆசை, உன் மாமாவோட ஆசை, அது இனிமே என்னோட ஆசை. புதையல் மாதிரி எடுத்துட்டே இருக்காரு. பல இடத்துல இருந்து பணம் எடுக்கிறீங்க, பலதரப்பட்ட பேங்க்ல இருந்து பணம் எடுத்து வந்திருப்பீங்க நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன், நடமாடும் மக்கள் வங்கி. ஆமா, நீங்க என்ன சட்டையில பாக்கெட் வைக்கிறது இல்லையா? நமக்கு எல்லாம் இருக்கு சார் பாக்கெட். சட்டையில பாக்கெட் இல்லாதவெல்லாம் ஒரு ஆம்பளை. அவனுங்களா நான் சட்டையே பண்றது இல்ல தெரியுமா? ஏய் சார், தம்பி வீணைய கொண்டு போய் ஆட்டல வை. ம் சார், ஒரு 150 ரூபாய் மேல இருக்கு. பாப்பாக்கு 50, யூ டேக் 100. ஏய் இது என்னது? தேங்க்யூ சார். ஏப்பா சீனு, இந்த பொண்ணு ரொம்ப நேரமா வீணைய கையில வச்சுக்கிட்ட கேஆர் விஜய் அம்மா படத்தை பாத்துக்கிட்டே கும்பிட்டுக்கிட்டு இருக்க, இது என்னன்னு கேட்கப்படாதா? அத பார்த்தா உனக்கு கேஆர் விஜய் அம்மா படம் மாதிரி தெரியுதா? கலைவாணிடா. அப்படின்னா சரஸ்வதி? ஓ, சி கே சரஸ்வதியா? இப்ப சாமி கூட இனிஷியல் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ, நீ வாசிமா, நீ வாசி. பெரிய விஷயம் இல்ல, தயவு பண்ணி சேர்த்து வச்சிருச்சு. ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சே, தெரிஞ்சிருந்தா அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பேன். பாவி கடைக்காரன் சுதிய குடுக்காம சரி பண்ணிட்டான். என்னால பாட முடியாது சீனு. ஐயோ, அழுது. என்ன முணுமுணுன்னு? அவங்கதான் விரல் வீங்கி போச்சு, வாசிக்க முடியலன்னு சொல்றாங்களே. எதுல எந்திரிங்க, எந்திரிங்க, அப்புறம் வச்சுக்கலாம், அப்புறம் வச்சுக்கலாம், அப்புறம் வச்சுக்கலாம். எந்திரிங்கப்பா, எந்திரிங்க. அம்மா, அம்மா, அந்த அக்கா வரல, பாடவே முடியல. ஏ சுத்திய சேலையா? வீணைங்கிறது சரஸ்வதி சம்பந்தப்பட்ட விஷயம், திருட்டு காசுல வாங்கடா. அதுல எப்படி சுதி சேரும்? கொஞ்சம் கையடு, கையடு. ஐயோ, எவனோ நாசமா போனவன் என் பரிசை தூக்கிட்டு போயிட்டானே. என் பரிசை எந்த அயோக்கிய ராஜ்ல அடிச்சிட்டானே? படுபாவி, அவன் விளங்குவாடா? ஐயோ, என் படத்தை காணுமே. என் பொண்ணு கல்யாணத்துக்காக நகை வாங்கறதுக்கு பணம் வச்சிருந்தேன், எந்த பாவியும் எடுத்துட்டு போயிட்டானே. இந்த வீணை உனக்கு வேண்டாம், வேற நல்ல வீணை வாங்கி தட்டா. என்ன காயத்ரி, நம்ம வீட்டுக்கிட்ட கண்டவன் கண்ணு பட்டதுனாலதான் உன்னால பாட முடியல, அதனாலதான் இங்க கூட்டு வந்திருக்கேன். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீணையை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். முத முதல்ல உன்னோட குரலுக்கு தான் இதை சுதி சேர்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சீனு. ஐயோ, நானா? ஆமா. நான் எதுக்கு வேண்டா? நீ தான் பாடணும் சீனு, எனக்காக பாடணும். ப்ளீஸ்,
பாடுச்சீனோ? உன் முன்னே நானும் பாட வந்த பாட்டு என்னோடு சேர்ந்து வீணை கொஞ்சம் மீட்டு டிங்கடான் டிங்கடான் டிங்கடாண்டா டிங்கடான் டிங்கடான் டிங்கடாண்டா டட்டடா டா டட்டடா டட்டடா டா டட்டா டண்டா டாடா. உன்னை நானும் பாட வந்த பாட்டு என்னோடு சேர்ந்து வீணை கொஞ்சம் மீட்டு டிங்கடான் டிங்கடான் டிங்கடாண்டான் டிங்கடான் டிங்கடான் டிங்கடாண்டான் டட்டடா டாடட்டடா டட்டடா டாடட்டாடண்டாடடா. காயத்ரி, இதுக்கே நீ இவ்வளவு சந்தோஷப்படுறிய? உன்னோட பாட்டும் இசையும் இந்த உலகம் பூரா கேட்கணும், இனிமே அதுதான் என் லட்சியம். இவ்வளவு நாள் ஜாலியா இருந்துட்டு இப்போ ஓடிச்சு சம்பாதிக்கணுங்கிற எல்லாம் காயத்ரிக்காகத்தான். நான் சொன்ன இடம் இதான் சீன, அங்க பார் போர்டு போட்டிருக்கு, ஜீசஸ் மேல பாரத்தை போட்டு உள்ள போ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். போ. என்னமாச்சு? இங்க வேலை தேடி வந்த வந்த இடத்துல இவங்க இங்க நடந்த விஷயத்த வெளியே எங்கி சொல்லாத, அப்புறம் உனக்கு தான் அசிங்கம், புரிஞ்சுதா? கண்ணை தொடச்சிட்டு கிளம்பு கிளம்பு, புறப்படு புறப்படு, சீக்கிரம் போ. ஏய், எனக்கு ரெண்டு கை இருக்கு, தைரியம் தான் எழுங்க பாப்போம். பேச மாட்டீங்களே? ஆம்பளை பேசினா பேச மாட்டீங்க, பொம்பளை பேசினா வாயை இழிச்சுக்கிட்டு வந்துருக்கு. இது சீனு அடிச்சாடி, இவனுங்களுக்கு தேவைதான் சார். போன வச்சிட்டான், போன வச்சிட்டான். பிக் பாக்கெட் அடிக்கிற ராஸ்கல், இங்க வந்து கலாட்டா பண்ண ஒன்ன மாதிரி பசங்கள்லாம் என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. தப்பு பண்ணாம இந்த சீன் அடிக்க மாட்டான். என்னடா தப்பு பண்ணார் அவரு? முடியாது, சொல்ல முடியாது. வீணா அடிபட்டு சாவாத, உசுறு போலாம், ஆனா ஒரு பொண்ணோட மானம் போக கூடாது. யாருமா நீ? எதுக்காக அங்க வந்திருக்க? கேக்குறல மாட்டு அடிக்கிற மாதிரி அவர் எப்படி போட்டு அடிக்கிறீங்களே? நீங்களா மனுஷங்களா? சீனு என்ன பண்ணாரு? தனியா வேலை கட்டு போன பொண்ண கைய பிடிச்சு இழுத்துருக்கான், தட்டி கேட்க வந்த பத்து பேரை கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்கான். இல்ல, நிச்சயமா சீனு அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு. உன்ன மாதிரி பொண்ணுங்களை வேணா இவன் ஏமாத்தலாம், என்ன மாதிரி போலீஸ்காரனை ஏமாத்த முடியாது. இவனை தெரியாத போலீஸ்காரங்களே கிடையாது. ஆறு மாசம் வெளியில இருந்தா ஆறு மாசம் ஜெயில இருப்பான். இவன் ஒரு பிக் பாக்கெட். இல்ல, நீங்க சொல்றது நான் நம்ப மாட்டேன்.
நான் தகுந்த ஆதாரத்தோட தான் சொல்றேன். இதோ பார். ஹலோ இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். அண்ணா, நான் தான் பவானி பேசுறேன். காயத்ரி நில்லுமா, நான் சொல்றத கேளுமா. நான் சொல்றத நம்புமா. சீன் இப்ப எப்படி மாறிட்டான் தெரியுமா? அவன் ரொம்ப நல்லவம்மா. பாலம்மா, திருட்டு காசுல வர வாழ்க்கை எனக்கு வேண்ட பாலம்மா. காயத்ரி, சீனு ரொம்ப நல்லவம்மா, இப்ப திருந்திட்டாம்மா. அக்கா, அக்கா நில்லுக்கா. சீனா, ஒரு பிக் பாக்கெட் இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு காயத்ரி கிளம்பிடுச்சுப்பா. இதோ பாருமா, ஒரு போலீஸ்காரன் இருந்துட்டு நானே இதை சொல்லக்கூடாது. நாம நம்புற ஒருத்தன் போலீஸா பிக் பாக்கெட்டான்னு பார்க்க கூடாது. அவன் நல்லவனா கெட்டவனான்னு தான் பார்க்கணும். சீனு ரொம்ப நல்லவன்மான. போலீஸ்காரனா இருந்து என்னால காப்பாற்ற முடியாத என் தங்கச்சியோட மானத்தை சீனு காப்பாத்திருக்கான். இதை விட ஒரு பாதுகாப்பான இடம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் உன் இஷ்டம். நல்லா பாடுவான்னு வேற சொல்ற. நீ என்ன பண்ற, வெளியே இருந்துகிட்டு பொண்ண மட்டும் தனியா உள்ள அனுப்பு. போப்பா, இதெல்லாம் சகஜம். என்ன சொன்ன நீ சும்மா இல்ல? என்ன பாயுது ரோட்ல போய் அடிதடி படிக்கிட்டு, உனக்கு என்னாச்சு? ஃபாதர், நான் செய்யறது எல்லாமே காயத்ரிக்காகத்தான். அவளை பாடகி ஆக்கணும்னு இங்க கூட்டு வந்த, அதுக்கு இவன் தெரியுமா? அவரை விட. சீனு, இந்த பொண்ணுக்காக நீ உன்னையே மாத்திக்கிட்டதா கேள்விப்பட்டேன். ஐ ஆம் வெரி கிளாட் மை பாய். உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு சர்ச்சுக்கு வா. சீனு, இந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு நேரா ஆரா சபாக்கு போ. அங்க கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பாரு,
அவர்கிட்ட எல்லாம் நான் பேசிட்டேன். அவர்கிட்ட இந்த லெட்டர் கொடு, அவர் சீக்கிரமே காயத்ரிக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. தேங்க்யூ ஃபாதர். சீனு, உன்னுடைய நல்ல மனசுக்கு கர்த்தரனுக்கு நல்லதையே செய்வார். சந்தோஷமா இருக்கணும், கவலையே படக்கூடாது. ஓகே, நான் வரேன். சீனு, நீ இல்லாம நான் இங்க இருக்க மாட்டேன். நீ இங்க இருந்தாதா நானும் இங்க தங்குவேன், இல்லனா நானும் உன் கூடவே வரேன். இத பாரு காயத்ரி, உன்னை பாக்குறதுக்கு பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வருவாங்க, சினிமாக்காரங்க எல்லாம் வருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீ நல்லா கௌரவமா இருக்கணும். அதனால தான் உன்னை இங்க தங்க சொல்றேன். நேரம் வரும்போது நானே வருவேன். அம்மா அம்மா, காயத்ரி அக்காவும் அவங்க வீட்ல கோலம் போடுமா? எனக்கு எப்படிடா தெரியும்? கோலம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லாதான் இருக்கும். கோலம் போட்டா அச்சோ இடது கையில போட்டாலும் கோலம் நல்லாவே இருக்கு. அடி வாங்க போறேன். நீ தினத்தந்தில எனக்கு பண வரவுன்னு போட்டிருக்கு, கூட்டு முயற்சி கூடாதுன்னு போட்டிருக்கு, அதனாலதான் உன்ன கட் பண்ணிட்டேன். உனக்கு ஒரு நல்லது நடக்கிறதா தடுப்பனா? போய்ச்சப்பா, உன் கூட்டே வேணாம். ஏண்டா, ஒரு பொண்ணு தான் கட்டிருக்கிற சேலையை கிழிச்சு காயத்துக்கு கட்டு போட்டா, அதுக்கு என்னடா அர்த்தம்? பாவம்னு அர்த்தம். பாசம்னு அர்த்தம். பாசமா? அப்ப பாசம்னா அந்த அக்கா எனக்கு என்ன ஆகுது? எனக்கு என்னென்னமோ ஆகுது,
உனக்கு அண்ணி ஆகுது. அண்ணி யாருன்னு சொல்லு சின்னோ. அண்ணி சொல்லணும். போடா ஆளை விடுடி. சொல்ல முடியாது. இதே கேள்வியத்தான் நானும் கேட்டேன். ஆனா அதுக்குள்ள முந்திட்ட அந்த முந்திரி கொட்டை அந்த புல்புல் தாராவரை கூட்டி வந்த பெரிய பாடையாக்குன வீடு வாங்கி கொடுத்த இப்ப எங்களை அவசரப்பட திருந்த வச்சு அம்போட ஆக்கிட்ட. ஏதோ நீ திருந்தனாலதான் நாங்க திருந்தோம். என்ன கடா? ஆமா ஆமா, நீ கல்யாணம் பண்ணாதான் நாங்க கல்யாணம் பண்ண முடியும். என்ன கடா? ஆமா ஆமா, கேட்டா மட்டும் போதாரா? அச்சு பிச்சு நச்சு பண்ணு. அண்ணிய காட்டு அண்ணனே, எங்க அண்ணனே அண்ணனே, நல்ல பதில் சொல்லனே. அண்ணிய காட்டு அண்ணனே, எங்க அண்ணனே அண்ணனே, நல்ல பதில் சொல்லனே. அண்ணிய காட்டு அண்ணனே, நாளைக்கு நாளைக்கு என்று நாளை படுத்துறது ஆழ மடக்கிறது நல்லலே நல்லலே. எங்க அண்ணிய காட்டு அண்ணனே, தேடல கூட்டி வரவா உங்க அண்ணிய அண்ணிய, கனவு தண்ணிய தங்க தேடல கூட்டி வரவா உங்க அண்ணிய அண்ணிய, கனவு தண்ணிய தங்க தேடல கூட்டி வரவா. பூவுக்கும் நாருக்கும் இங்கு காதல் பிறந்த கதை நாளும் தொடரும் அந்த உண்மைய சொல்லிட தங்க தேடல கூட்டி வரவா. ஆஹா தேடல கூட்டி வரவா உங்க அண்ணிய அண்ணிய, கனவு கண்ணிய தங்க தேடல கூட்டி வரவா. சேரும் போது என் கண்ணனே மன்னனே உன்னதவ தழுவே
என் தேவியே தேவியே என் உடலின் நாவியே தேரில ஏறி வரணும் இங்கு இருளல் ஒரு பாட்டி நம்ம சீனுக்கு கல்யாணம் ஆகி அண்ணி வந்துட்டா நம்மள விட்டு சீனு போயிடுமா? கல்யாணம் ஆனாலும் எப்பவும் நம்ம கூட தான் இருப்பான். சீனு எனக்கு புள்ள மாதிரி. அவனுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணம் நடக்கணும், அதையும் நானே முன்னால நின்னு நடத்தணும். அதான் என் ஆசை. அப்ப நானும் முன்னாடி நின்னு நடத்து வைப்பேன். நீ இல்லாமையா? நீ தாண்டா முன்னால நிக்கிற. பலமா பலமா, என்ன என்னாச்சு? யோ, என்ன பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? ஆட்டோ கூட்டு வாங்க, டாக்டர் கிட்ட கூட்டு போனோம். வேண்டாப்பா வேண்டாப்பா, அதெல்லாம் வேண்டாப்பா. சீனு, நீ எனக்கு ஒரு உதவி செய்வியாப்பா. என்ன பலமா? எதையும் மனசுல வச்சுக்காத. இந்த ரெண்டு அனாதைங்க மேலையும் ஒரு கண்ணு வச்சுக்கப்பா. ஊருக்கெல்லாம் நான் பால் ஊத்தினாலும் கடைசியா எனக்கு பால் ஊத்த போறது நீ அதப்பா இருக்கணும். எங்க சங்கீத அகாடமி சார்பில் மாபெரும் இசை போட்டி தேசிய அளவில் நடக்க போகுது. பரிசு கொடுக்க ஜனாதிபதியே வரப்போறாரு. அந்த போட்டியில நீங்க கலந்துக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவசியம் நான் கலந்துக்கிறேன். அப்ப நாங்க போயிட்டு வரோம்மா. அவங்க கலந்துக்க மாட்டாங்க. உன்ன மாதிரி பொறுக்கிங்க கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் என் காயத்ரி வந்து பாட மாட்டான். போடாவிலையா சீனு? நீ சும்மா, உனக்கு ஒன்னும் தெரியாது. இவன் சங்கீதத்துக்கே அசிங்கமான வேலை வச்சவன். சங்கீதத்துக்கு இவனால அம்மா போடாவிலையா சீனு? அவரை போசறதுக்கு நீ யாரு? ஒரே ஒரு வார்த்தைக்காக தலையில இருந்து கால் வரைக்கும் இவன் மாறிக்கிட்டு நின்னான். ஏன் இல்ல, நான் கேக்குறேன், ஏன் சொல்லு? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அவ இனிமே இந்த வீட்டு வாசப்படையை மிதிக்க கூடாது. இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. அவ என் முகத்திலேயே முழிக்க கூடாது. காயத்ரி, காயத்ரி, வாவா உள்ளவா. நீ வெளியே நின்றுட்டு இருக்க உள்ளவா. நீ இவ்வளவு தூரம் வந்த, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ஓடி வந்திருக்க மாட்டேனா? என்ன நீ இந்திரா, இந்திரா, எனக்கு காயத்ருக்கு ஆயிரம் இருக்கும். நடுவில் நீ என்ன முந்திரி கொட்ட போ, 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 போ. காயத்ரி, நீ வா, உட்காரு, 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 வா, வா. சீனு, என்ன மன்னிச்சிருச்சு? நான் அவசரப்பட்டு ஏதேதோ பேசிட்டு. காயத்ரி, என்ன நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு? நீ அந்த இசை போட்டிக்கு போறதுதான் சரி. நானே அதான் சொல்லணும்னு இருந்தேன். இல்ல சீனு, உன்னோட ஆசீர்வாதம் இல்லாம என்னால எந்த போட்டியிலும் கலந்துக்க முடியாது. இந்த சீனுவோட ஆசீர்வாதம் எப்பவும் எப்பவும் உன் கூடவே இருக்கும். நீ
பெருமக்களே, நமது சங்கீத அகாடமியின் தேசிய அளவிலான இசைப்போட்டியில் முதல் பரிசினை செல்வி காயத்ரி அவர்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறோம். அத்தோடு சங்கீத சிரோன்மணி என்கிற பட்டத்தையும் மேதகு குடியரசுத் தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். இதெல்லாத்துக்குமே காரணம் சீனுதா. இந்த பட்டம் புகழ் எல்லாமே சீனுக்கு தான் சொந்தம். நம்பாத நம்பாத, அந்த பொண்ணு சொல்றத நம்பாத நம்பாத. என்ன ஆல்பர்ட், என்ன உளற சீனு? அவ டிவில சொல்றதெல்லாம் பொய்யா? பொய்? நீ அவளுக்காக எங்கெல்லாம் அலைஞ்சிருக்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, உன்னை ஏமாத்திச்சாடா? குப்பு வந்து சொல்டா. ஆமா சீனு, அந்த பொண்ணு ஒரு பெரிய பங்களா கட்டிக்கிட்டு இருக்கு, அங்க அடிக்கடி போறத நானே பாத்திருக்கேன். இருப்பா சீனு, நிறுத்துப்பா. காயத்ரி பத்தி என்ன சொல்றான் பாரு. பெசாம அவன் அடிக்கிறத விட்டுட்டு நீ அவகிட்டே போய் உண்மையை கேளு, அப்புறம் என்னன்னு தெரிஞ்சுப்ப. நீ என் காயத்ரி பத்தி தப்பா சொல்லிருக்க, அவ என்கிட்ட சொல்லாம எதையுமே செய்ய மாட்டா. நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்தது. நீ போன போட போட புண்ணாக்கு போட. அங்க பாரு, அங்க பாரு. இப்ப அடையாளம் தெரியாது, அவன் நல்ல மாட்டான். டாபு என்ன ரசிக்காம போறாங்க? பாவம், ஏதோ இசை பைத்தியம் போல இருக்கு. காயத்ரி சீனு, இதெல்லாம் உன்னாலதான் எனக்கு கிடைச்சது, இதெல்லாம் உனக்குதான் சொந்தம். இதை காட்டுறதுக்கு தான் நான் கிளம்பி வரேன். நீ என் மேல எவ்வளவு பிரியமா இருக்க, எவ்வளவு பாசமா இருக்க. ஒருத்த வந்து சொல்றான் நீ தனியா வீடு கட்டுறியா.
பெருசா, அதுவும் எனக்கு தெரியாம கட்டுறியா? மடைய, அவனுக்கு என்ன தெரியும் காயத்ரியை பத்தி? நமக்குள்ள என்னன்னு அவனுக்கு தெரியுமா? என் காயத்ரிக்கு எல்லாமே நான் தான். என்ன கேட்காம எதுவுமே பண்ணாது, எதுவுமே பேசாது, அது நமக்கு தெரியும். அவன் என்ன பேசி பேச நான் பிச்சுட்டு இருந்துருமா? அவன அவன் சொன்னது போய் தானே, போய் தானே அவன் சொன்னது போய் தானே? உண்மைதான் சீனு, நான் புதுசா வீடு கட்டுறது உண்மைதா? நீ செஞ்சது கரெக்ட் தான். நான் பின்னாடி எவ்வளவு நாள் இருக்க முடியும்? நீயா சுயமா இதெல்லாம் செய்யணும்? நான் உனக்கு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ என்ன சொல்ற? தெருவில் சுத்துற நாய்க்கெல்லாம் நீ வீடு கட்டுறது தெரியுது, ஆனா கூடவே சுத்துற இந்த நாய்க்கு தெரியல. பரவாயில்ல பரவாயில்ல, நான் வரேன். நான் சொல்றது கேளு, என்னோட வா. சீனு பிளீஸ். இதுதான் நான் புதுசா கட்டின வீடு சீனு, வா சீனு. சீனு, இந்த வீட்டை நீதான் திறந்து வைக்கணும், அதான் என்னோட ஆசை. இது எனக்காக நான் கட்டின வீடு இல்ல, சீனுக்காக நான் கட்டியிருக்கிற நந்தவனம். வா சீனு. இந்த வீட்டுல உன்னோட காலடிதான் முத முதல்ல படணும். உனக்கு பிடிச்சிருக்கா?
மழை தந்தது, கையில் உன்னை தந்தது. அதை சொல்லிட வந்திடும் குங்குமம் அவசரமா வர சொன்ன, இப்போ ஒண்ணுமே பேசாம நிக்கிற, கல்யாணத்தை பத்தி பேசணும்னு சொன்ன. அத பத்தி எப்படி பேசுறதுன்னா எனக்கு வெக்கமா இருக்கு சீனு. எனக்கு வெக்கமா இருக்கு, பொண்ணு உனக்கு இருக்காதா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சீனு. நானும் தான் காயத்ரி. இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சதே கிடையாது. சரி, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும். ஐயோ, டைம் ஆயிடுச்சு, நம்ம உடனே ஏர்போர்ட்டுக்கு போகணும் சீனு. என்ன காயத்ரி, யாருக்கு யாருக்கு வெயிட் பண்றோம்? சீனு வா. எங்க வா சீனு? ஹாய் ஹாய் காயத்ரி, எப்படி இருக்க சீனு? இவர்தான் சுரேஷ். ஹாய் ஹாய் சீனு. இவர் என்னோட தீவிர ரசிகர். நான் எங்க பாடினாலும் எனக்காக அமெரிக்கால இருந்து ஓடி வந்துருவாரு. சீனு சார், என்ன ஞாபகம் இல்ல? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஆட்டோகிராஃப் வாங்க வந்தப்போ எல்லாரையும் என்ன அடிச்சு துரத்துனாங்க, அப்ப நீங்க தானே ஹெல்ப் பண்ணீங்க. எஸ், தி சேம் சுரேஷ். சீனு, இவரை தான் நான் உயிருக்கு உயிரா காத்திருக்கேன். கல்யாணம் படிக்க போறேன்.
சின்னு சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களை நினைச்சாலும் எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு சார். காயத்ரி எனக்கு எழுதுற ஒவ்வொரு லெட்டர்லையும் காதலிக்கிற என் பேரை விட ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஜெயம்னு உங்க பேரு தான் சார் முதல்ல எழுதுவா. நான் சுரேஷ காதலிக்கிற விஷயத்த உன்கிட்ட முதல்லயே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா எதையுமே சுயமா முடிவெடுக்கணும்னு நீ தானே அடிக்கடி சொல்லுவ. அதனால இவர் அறிமுகப்படுத்திட்டு தான் உங்ககிட்ட சொல்லணும்னு காத்துட்டு இருந்துச்சு. உனக்கு சுரேஷ பிடிச்சிருக்கா? எங்க காதல் திருமணத்துல எங்க அப்பாவுக்கு இஷ்டம் இல்லை. எங்க ரெண்டு பேரையும் நீங்க தான் சேர்த்து வைக்கணும் சார். நம்ம கல்யாணம் எப்படி நடக்கணும் எங்க நடக்கணுங்கிறத சீனு தான் முடிவு செய்யணும். சீனு தன்னோட காசுலதான் எனக்கு மாங்கல்யம் வாங்கி தரணும். அந்த மாங்கல்யத்தை தான் நீங்க என் கழுத்துல கட்டணும். இது பாருங்க சீனு சார், இனிமே அவளுக்கு மட்டும் இல்ல எனக்கும் கடவுள். நீங்க ஒருத்தர் மன்னி நிறுத்துங்க. ஏன் சீனு? நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் போய் கல்யாண வேலை எல்லாம் பார்க்க வேண்டாமா? உங்க கூட இருந்த இப்படி. சரி, இந்த வேலையில பார்க்க இப்பவே போகணுமா சீனு? ஆமா காயத்ரி, நான் அப்புறம் பாக்குறேன். வர மிஸ்டர் சுரேஷ். காயத்ரிக்கும் இன்னொருத்தனுக்கும் கல்யாணமா? என்ன சீனு சொல்ற? அவ பூ மாதிரினா அவளை சுத்துற வாசம் மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவ செல்ல மாதிரினா அவளை சுமக்கிற தேர் மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஒரு பைத்தியக்காரன், ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி அவ மேல ஆசைப்பட்டேன். ஆனா அவ என்ன கடவுள் மாதிரி நினைச்சு அவ மனசுல மாட்டி வச்சிட்டாடா. டேய், என்னடா எல்லாரும் என் வாய பார்த்து நிக்கிறீங்க? வர வெள்ளிக்கிழமை காயத்ரிக்கு கல்யாணம். டேய், பந்தல் வேலையை நீ பார், பந்தி வேலையை நீ பார். நீங்க இந்த ஊர்லயே பெரிய மண்டபத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சாப்பாடு தூளா இருக்கணும். நீ பாத்திரப்படத்துக்கு ஏற்பாடு பண்ண. இந்த பேட்டைய இந்த ஊரே பிரமிக்கிற மாதிரி நம்ம காயத்ரி கல்யாணம் நடக்கணும். என்ன சீனு, நீ காதலிக்கிற விஷயத்த உண்மையாவே காயத்ரிட்ட சொல்லவே இல்லையா? என்ன கடவுளா நினைக்கிற காயத்ரி கிட்ட நான் ஒரு சாதாரண மனுஷனா என்ன காட்டிக்க ஆசைப்படுவேன். வணக்கம். வணக்கம் ஐயா. சார் என்ன ஜாமீன் எடுக்க போறதா கேள்விப்பட்டனுங்க. ஆனா சார் யாருன்னு? என் பேர் உலகநாதன். இவர் என்னோட லாயர். நான் அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்க இந்தியன் சிட்டிசன். சுமார் 500 கோடி ரூபாய்க்கு சொந்தக்கார. அத்தனை கோடி சொத்துக்கு ஒரே வாரிசான என் மகன் உங்க வீட்டு பொண்ணு காயத்ரிய காதலிச்சிட்டான். என்னையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கதான் முடிவு பண்ணிட்டான். எனக்கு என் மகன் தேவை, உங்களுக்கும் உங்க பையனுக்கும் விடுதலை தேவை. என் பணத்தை வச்சு உங்களுக்கு நிரந்தரமா விடுதலை வாங்கி தர என்னால முடியும். நீங்க ஒன்றும் கவலைப்படாது. உங்க பையனை உங்ககிட்ட சேர்த்துட்டு என் பொண்ண சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடுறேன். அல்பர்ட், சார் எல்லாம் ரெடியா? சீனு நீட்டு, நம்ம பேட்டை ஜனங்க 10,000 பேர் வந்து உட்கார்றதுக்கு இடம் இருக்கு. சீனு, சீனு, சீனு. என்னடா திடீர்னு 2-3 பேர் வந்து காயத்ரியும் நம்ம மாப்பிளையும் அந்த பழைய ஒர்க் ஷாப் பக்கமா கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. சீனு ஊரை கூட்டி சோத்த போட்டு ஓஹோன்னு கல்யாணம் பண்ணிருப்பான் சித்தப்ப. என்ன உள்ள தள்ளி போட்டு எவனோ ஒரு ஓடு காலி கழுத சொன்னான்னு இந்த ஒழுக்கமான பிள்ளை கூட ஓடி போலான்னு பாத்தியாக்கும். டேய், நீ ஏன்டா நிறுத்திட்ட? அடிங்க தெரியுமா?
ரொம்ப லவ்ங்களா? எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைங்க, நீங்க வேற சந்திரசாக லவ் பண்ணி தொலைச்சு போட்டீங்க. ஆட நீங்க லவ் பண்ணலாம் தம்பி, தப்பு இல்ல, ஆனா அவங்க லவ் பண்ணாலோ? ஆமா சார், அது தப்பு தம்பி. நீ யாரு? அடுத்த வீட்டு புள்ள. ஒன்னு அடிப்பண்ணா. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ கெஞ்சி எல்லாம் கேட்க, நீ 16 பெத்து பெருவாழ் வாழ வேண்டிய புள்ள. ஆனா அவ இருக்கால அல்பாயில போக வேண்டியவ. அவளுக்காக போய் கெஞ்சி கிடக்குறீங்க. நீ உன் புத்திய வச்சு என்ன ஜெயிலுக்கு காமிச்ச. நான் என் புத்திய வச்சே வெளியே வந்துட்டேன். ஆனா இப்ப இந்த கத்திய வச்சு நான் உன ஒரு இடத்துக்கு அனுப்புவேன். அங்க இருந்து எந்த சக்தியால உன்னை கொண்டு வர முடியாது. ஆனா என்ன, அப்ப உசுர கொடுத்தா சித்தப்ப உசுர எடுத்தான்னு உலகம் எல்லாம் பேசுவாங்க. பேசிட்டு போறானுங்க. ஏண்டா நீ குத்துட்டு? வேண்டாம் வேண்டாம், நானே குத்துறேன். அந்த புண்ணிய என்ன வந்து சேரட்டும். போய் சேருமா தாயே. உயிரோட வெளியே போகணும். அவனை இங்கே பண்ணி போதைங்கடா. பசங்களுக்கு பைத்தியம் தெரிஞ்சு போச்சு. அதான் நல்ல காரியம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி புறப்பட்டு சீக்கிரம் ஏறுங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஏறுங்க.
சீனு, சாரி சீனு, என்னால தான் உனக்கு இவ்வளவு கஷ்டம். சாச்சா, உங்க ரெண்டு பேருக்கும் ஊர் அறிய கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும்னு நினைச்சேன், அதான் முடியாம போச்சு. நான் நினைக்கிற மாதிரி நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். இது உங்க அப்பா என் அம்மாவுக்கு மாட்டி விட்டது. இத காலில் மாட்டிக்கிட்டா தாலி கட்டினதுக்கு சமூகம் அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க. இத சுரேஷும் காலில் மாட்டி விடணும், அதை நான் பார்க்கணும். மாட்டி விடுங்க சுரேஷ். என்னோட துரதிருஷ்டம், ஒண்ணு மட்டும் தான் அவ காலுக்கு போட முடிஞ்சது. இன்னொன்னு போடுறதுக்கு முன்னாடியே எங்களை பிரிச்சிட்டாங்க. இனிமே இது உனக்கு தான் சொந்தம். நேற்றைய காதல் இன்றைய கனவாய் போதென்ன, நெஞ்சினில் சுமையாய் சோகம் தந்தே செல்வதென்ன, யாரென்று அறியாமலே ஆசை கொண்டதும், யாரென்று அறிந்த போதும் பிரிந்து சென்றதும், இறைவன் வகுத்த விதி. உனக்கு ரொம்ப சுயநலம்மா. உன்னை தவிர இந்த சீனுக்கு வேற யாருமே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டல. இந்த சீனு உன்னை விட்டு எப்பவும் போக வாழ்க்கையில ஒன்ன இழந்தவங்களாலதான் இன்னொருத்தரோட இழப்ப புரிஞ்சுக்க முடியும். காதல் ஜெயிக்கிற போது வாழ்க்கையாகிறது, தோற்கிற போது காவியமாகிறது. சுற்றி வரும் உறவுகள் இவனுக்கு சிறுகதை, பிறர்க்காக வாழ்வதே இவனுக்கு தொடர்கதை.